ஷாங் ஷாங் கிரியேச்சர்னு 2023 ஒரு டிவி சீரிஸ் வந்தது. நானும் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தேன். ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கீங்க இதை பேசுங்கன்னு. ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கும்போது அப்படியே ரொம்ப லாகிங்கா இருந்ததுனால உருப்படாதுன்னு நினைச்சிட்டு நானும் விட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் தெரியாதனமா இன்னைக்கு என் கண்ணில் பட நானும் விடாம பின்னாடியே ஒரு 9 மணி நேரத்துக்கு சலிக்காம ஃபுல் சீசனையும் பார்த்துட்டு தான் இப்ப பேச வந்திருக்கு. என்னமா இருக்கு இதை ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துட்டு இவ்வளவு நாள் தாமதப்படுத்திட்டோமேன்னு எனக்கே வருத்தம் தான். இவ்வளவு லேட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த லாகிங்க உங்களுக்கு கொடுக்க போறதில்ல. நடமாட்டம் போறாங்க என்ன செய்ய முடியும் நினைக்க வேண்டாம். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச மிருகம் இவங்க கதவை உடைச்சுக்கிட்டு இருக்கு. உள்ளதா இருக்கு, கதவை உடைச்சா வெளியில வந்துடும். நேரம் இல்லைன்னு மொத்தத்தையும் ஒரு பெட்டிக்குள்ள எடுத்து வச்சு அதை சேஃபா இன்னொரு பெட்டிக்குள்ள வச்சு மூடி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு சோடாபட்டி. பின்னாடியே பெட்ரோல ஊத்தி மொத்தத்தையும் கொளுத்தி விடுறானுங்க. இவங்க ஆராய்ச்சிங்கிற பேர்ல இங்க எவ்வளவு பேரை கொலை பண்ணிருப்பாங்களோ அவங்க உடம்புல எல்லாம் ஊத்தி விடுறானுங்க. இது பரவாயில்ல, இனி ஆராய்ச்சி காயின் வச்சிருப்பாங்கல்ல அவங்கள இறக்கமே இல்லாம சுட்டு கொள்றானுங்க. மொத்தமா கொளுத்தி விட எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த நெருப்புக்கு அந்த பக்கம் அந்த மிருகமும் இந்த விபத்துல எரிஞ்சு போயிருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு என்ன ஆச்சு யாராச்சுங்கிறதெல்லாம் நமக்கு காட்டல. வேக வேகமா அந்த இடத்த காலி பண்ணிட்டு மொத்த படையும் கிளம்பி போகுது. இவங்கல ஒருத்த மட்டும் அந்த நெருப்புல மாட்டிப்பான். நெருப்புக்கு பயப்படுறத விட எதுக்கு இருக்கிற அந்த மிருகத்துக்கு தான் இவர் ரொம்ப பயப்படுறான். அந்த மிருகத்தை நமக்கு சரியா காட்டல. ஆனா நெருப்புல அது அழியறது கொஞ்சம் நல்லா தெரியுது பாம் பிளாஸ்ட்ல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் புது நகரத்துல ஒரு அப்பா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அங்க இருந்து சில பேரை அடிச்சு வலுக்கட்டாயமா தங்களோட ராணுவத்துல சேருங்கன்னு ஜப்பான் நாட்டுக்காரங்க கொரியங்களை டார்ச்சர் பண்ண வேற வழி இல்லாம ஒருத்தன் கை நாட்ட வைக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா எப்படி ராணுவத்தை வச்சு ஜப்பான் நாட்டுக்காரங்க கொரியங்களை டார்ச்சர் பண்றாங்களோ அதே மாதிரி கொரிய நாட்டுல போலீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆனா அங்கேயும் உட்கார்ந்து இருக்கிறது ஜப்பான் நாட்டுக்காரங்க தான். ஒரு அடகு கடை முதலாளியே ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். என்னடா மேட்டர்னு கேட்டா இவரோட சைடு இப்போ காணமா. அடகுக்கடை முதலாளிக்கு இந்த ஏரியா முழுக்க அத்துப்படி. யாருக்கு என்ன தகவல் வேணும்னாலும் யாராவது காணாம போயிட்டா இவர்கிட்ட வந்து கேட்டா உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாப்ல. என் சைடு நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கல டைம் கொடுத்துறாரு. அந்த ஏரியால இருக்கிற மரத்துல பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குமா. அந்த பூக்கள் எல்லாம் விழுகிறதுக்குள்ள உதிர்வதற்குள்ள என் ஆளை கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்பட. இல்ல உன்னோட அடகு கடைய மொத்தமா நான் பிடிங்கிப்பேன். உன்னையும் வலுக்கட்டாயமா ராணுவத்துல சேர்த்து விட்டுருவேன் பாத்துக்கன்னு மிரட்டி விடுறாரு. நம்ம அடகு கடை முதலாளிக்கு ஒரு வயசான கண்ணாடி போட்ட பிஏ, ஒரு வயசான மேனேஜர் அம்மா, அப்புறம் அங்கேயே வளரக்கூடிய ஒரு பையன். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றாப்ல அப்பப்ப இந்த வாட்சி கிச்சு ஏதாவது கிடைச்சா திருடுவான். இனிமே திருடாத தம்பி, திருடுனா கைய வெட்டி போடுவேன்னு மேனேஜர் அம்மா கூட மிரட்டுது. அப்புறம் இவங்களுக்குன்னு ரகசியமா ஒரு பெரிய லாக்கர் ரூமே இருக்கும். கோடு கிடலாம் போட்டு அந்த ரூமை திறந்து உள்ள போனா தங்கம், ரொம்பவே ரேரான பொருட்கள், விலை மதிப்பில்லாத பொருட்கள் எல்லாம் இங்கதான் பாதுகாப்பா இந்த லாக்கர் ரூமுக்குள்ள வச்சிருக்காங்க. அடகு கடை முதலாளிக்கு ஊர்ல பயங்கர மவுஸ், ஏகப்பட்ட ஃபேன்ஸ், விதவிதமா குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க. எப்படியாவது இவன் கூட நல்லபடியா செட்டில் ஆக மாட்டோமான்னு ஏகப்பட்ட பேருக்கு ஏக்கம். ஆனா அவனை இன்ஸ்பெக்டர் இப்படி கொடுமைப்படுத்துறாரு பாருங்க. டைம் கொடுத்து இந்த நாளுக்குள்ள என் ஆளை கண்டுபிடிச்சு கொடுக்குற, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கன்னு மிரட்டுறாரு. இவனும் சரி ஒளிஞ்சு போ கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறான். என்ன பண்ண முடியும், ஆண்டுகிட்டு இருக்கிற ஜப்பான்காரங்களோட பேச்சுக்கு அடிமை வாழ்க்கை வாழ்கிற இந்த கொரியன் மாதிரியான ஆட்கள் கேட்டுத்தானே ஆகணும். மேட்டரை வீட்டுக்கு வந்து சொல்ல அடகு கடையில வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஷாக். அங்க பார்ல ஒரு பொண்ணு வேலை பார்க்கும் செவச்செவன்னு. இங்க வந்து நான் ஒரு ஓவியனை தேடி வந்திருக்கிறேன்னு அப்பா பேச ஆரம்பிக்கிறேன். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற பேர்ல ஒரு ஓவியம் இருக்கிறான், வந்தானா சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி இவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த பக்கம் பொண்ணு போய் ஒரு பழைய டூ வீலர், பெட்ரோல், அதுக்கு தேவையான சைடு ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு அசசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்குது. வண்டி ஓடாது, மக்கர் வண்டி நினைச்சிட்டு இவர் ரேட்டு கம்மியா வச்சிருப்பாரு. ஆனா வண்டியை சூப்பரா ஓட்டி காமிச்சிட்டா. இந்த பக்கம் வேற வழி இல்ல, அந்த சைடு நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஊருக்குள்ள நம்ம அடகு கடை முதலாளி நினைச்சா காணாம போன யார வேணாலும்
கண்டுபிடிச்சு கொடுத்துட முடியுங்கிற அந்த நியூஸ பொண்ணு தெரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் இன்சு ஏன் சைடை இப்படி வெறிகொண்டு தேடிட்டு இருக்கிறாருன்னா, சைடு இப்போ பிரெக்னண்டா இருக்குதான், நான் முழுகாம இருக்கிறேன் 3 மாசம் சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனா இப்போ அந்த சைட தான் காணும், அந்த பிரெக்னண்ட் சைட தான் காணும். அவ எங்கேயோ பாதாளத்துல செல்லுக்குள்ள அடப்பட்டு கிடக்குறா. அவ மட்டும் இல்ல, அவள மாதிரியே நிறைய கொரியன்கள் செல்லுக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. டாக்டர் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுருக்காருல, இவரு டாக்டர் கம் டைரக்டர். ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு, அடுத்து இன்னொரு பொண்ணு, ஒரு அம்மா கண்ணு பக்கத்துல அடிபட்டு இருக்கும், அவங்களே எடுத்துட்டு வர்றாங்க. பழைய சிட்டில என்ன கொடுமை பண்ணாங்களோ அவங்க தான் இந்த புது சிட்டில வந்து அங்க கைவிடப்பட்ட அந்த ஆராய்ச்சியை இங்கே கண்டினியூ பண்றானுங்க. கண்ணுல அடிபட்டு இருக்கு, வயசான அம்மான்னு கூட பார்க்காம அந்த அம்மாவை தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இந்த பக்கம் அந்த சைடு சிவப்பு கலர்ல புள்ளி புள்ளியா வச்சு ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கால அவதான் உட்காந்து ஓன அழுதுகிட்டு இருக்கிற. ரெண்டு செல்லுல ரெண்டு பேரை அடைச்சு வச்சிட்டாங்க. ஏற்கனவே அந்த கெமிக்கலை கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்டா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கெமிக்கல் நிறைய கொடுத்துட்டோம், இப்போ அந்த புழுவை சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருக்கோம், தண்ணியில கலந்து கொடுத்துருக்கோம். அது தெரியாம அவங்க ரெண்டு பேரும் அந்த தண்ணிய சாப்பிட்டாங்க. தண்ணியில இருந்த புழு இப்ப அவங்க உடம்புக்குள்ள இறங்கி இருக்கும். இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை வாட்ச் பண்றதுக்காக ஏட்டையா ஒருத்தவனை அரேஞ்ச் பண்ணிருக்கிறார். அவன் வேவு பாக்குறது அப்பட்டமா தெரியும். நீங்க ஒண்ணு நினைக்கலாம், பேசாம இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்துவிட்டு நம்ம ஹீரோ அந்த அடகு கடையவே மொத்தமா வித்துவிட்டு வேற ஊர்ல போய் செட்டில் ஆகலாமே. மொத்தமா விக்க முயற்சி பண்ணாலும் இன்ஸ்பெக்டருக்கு மேட்டர் போயிடும். திருதுப்புனு இவன் எங்க மூவ் பண்ணாலும் வாட்ச் பண்றதுக்கு ஆள் இருக்குது. இந்த மாதிரி சூழல்ல சொன்னபடி அந்த சைட கண்டுபிடிச்சு கொடுக்கறதா நல்லதுன்னு நினைக்கிறாப்ல. தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த அப்பா பொண்ணுல பொண்ணை நம்மால துப்பாக்கி மணியில பிடிச்சிடறாரு. யாரா நீ அப்படின்னு கேட்டு சண்டை போடுவார். அப்படி அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடும்போது தான் தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது ஒரு பொண்ணுன்னு தெரிய வருது. கண்டதும் காதல் வலையில விழுந்துட்டாப்ல நினைக்கிறேன். அந்த அம்மா கத்தியில கழுத்து வைக்கும், இவன் துப்பாக்கியை நெத்தியில வைக்கிறான். இப்படித்தான் இவங்களோட முதல் சந்திப்பும் வருங்கால காதலும் உதயமாக போகுது. தான் ஒரு ஓவியனை தேடி வந்ததாகவும் எங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஓவியனோட உதவி தேவைன்னு இவங்க எடுத்து சொல்றாங்க. இவன் கொஞ்சம் எகத்தாளமா தான் பேசுவான். நம்ம பையன் செல்ஃபிஷ் பாய், தான் நல்லா இருந்தா போதும், இவன் கொரியக்காரன் தான். ஆனா இவ்வளவு வசதியா எப்படி இவனால இருக்க முடியுதுன்னா, ஜப்பான்காரங்களுக்கு தேவைய லஞ்ச பணத்தெல்லாம் கொடுத்து இவன் ஏதோ பொழப்பு நடத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் அந்த ஓவியனையும் காட்டுறாங்க. அண்டர் கிரவுண்ட் செல் ஒன்னு பார்த்தோம்ல, அங்க மேல 2-3 ஃப்ளோருக்கு மேலதான் இவன் இருக்கிறான் போல. இவன் பார்த்த நிறைய விஷயங்களை இவன் படமா வரைஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள், கண்ணில் பார்த்த விஷயங்கள், கண்ணில் பார்த்த ஜந்துக்கள்னு எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு இருக்கான். இது போக நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், பணக்கார வீட்டு பையன், சுதந்திரம் அப்படி இப்படின்னு சுத்தி தெரியுறான், புரட்சிங்கிட்டு இருக்கிறான். என் கூட நீயும் புரட்சி படையில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது, எனக்கு அடகு கடை தான் முக்கியம், நீ என்னப்பா பணக்கார வீட்டு பையன், இஷ்டத்துக்கு பேசுவேன், என்னால முடியாதுன்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாப்ல. அந்த பக்கம் வேவு பாக்குறதுக்காக ஏட்டையா இருப்பார்ல, அவர்கிட்ட வம்புழுப்பேன், அங்க போறேன் இங்க போறேன்னு அவன் கூட வம்புழுத்து விளையாண்டுகிட்டு இருப்பான். இங்க இவங்க கொடுத்த அந்த புழு ஒரு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்திக்கு கவலை ரொம்ப அதிகமா இருக்கு. தலையில நடக்கிற அந்த கோளாறு அவளால சமாளிக்க முடியாம அவளே எல்லா பக்கத்திலையும் முட்டி 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 தன்னைத்தானே அழிச்சுக்கிறான். ஆனா அந்த பக்கத்துல அந்த வயசான அம்மா மட்டும் சும்மா கெத்தா மூலையில உட்கார்ந்து இருக்குது. ஸ்டார்டிங்லயே ஒரு கெமிக்கலை கொடுத்துருப்பாங்க, ஏன்னா ரொம்ப வருஷமா இந்த அம்மா இருக்குது இங்க. அந்த கெமிக்கலை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப புழுவை கொடுத்துருக்காங்க, அது ஒரு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்பாவும் பொண்ணும் மறுபடியும் அடகு கடைக்கு தான் வராங்க. அந்த பொண்ணு தான் அம்மாவை தேடி இருக்கிறதாகவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் கேட்கிறான். பொண்ணுக்கு அம்மானா அப்பனுக்கு பொண்டாட்டி இல்லையா, பொண்டாட்டியை கண்டுபிடிக்க சொல்லி அவரும் கேட்கிறார். எதர் ஸ்ட்ரைட்டாவே அந்த அம்மாவை கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல ஒரு ஓவியன் இருக்கிறான் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஓவியன், இந்த சிட்டியில இருக்கிறது நாங்க கேள்விப்பட்டோம், அவனை கண்டுபிடிச்சாலும் அவன் மூலமா எங்க அம்மாவை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாங்க. நம்ம ஹீரோ எப்பவும் போல கொஞ்சம் மரட்டுத்தனமாவே பிஹேவ் பண்ணுவான். இது அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் மோதிக்கிட்டே இருக்கிறாங்க. மோதல்ல தானே காதல் ஆரம்பிக்கும், கொஞ்சம் பொறுமையாதான் போயாமான்னு அப்பா தான் பேசிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் வாடா வாடா அப்படின்னு செல்லுல கூப்பிடுறாங்க, ஓவியம் வரையணும் வான்னு கூப்பிடுறாங்க. இவரும் போய் செட் பண்ணி ஓவியம் வரையலாமே ஓவியம் நிக்கிறான். அந்த கொடூரத்தை பாக்குறான், கொஞ்சம் பக்கத்துல போய் பாக்குறேன்னு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அவங்க என்ன அவனாலேயே நம்ப முடியல, செல்லு முழுக்க ஒரே ரத்தக்கரை. திடீர்னு பார்த்தா ஒரு ஜந்து அவனையும் அட்டாக் பண்ண வரும், ஜஸ்ட் மிஸ்ல எகிரி குதிச்சிருப்பான், எஸ்கேப் ஆயிருப்பான். அதே சமயம் அந்த பக்கம் அந்த டைரக்டர்ங்கிற டாக்டர் ஓவியங்கிட்ட எல்லாத்தையும் நல்லபடியா வரையணும், என்ன வரதெல்லாம் காட்டு அப்படின்னு வாங்கி பாக்குறாரு. இப்போ மொத்தமா வயிற்று நான் கட் பண்ணுவோம்னா உள்ள இருக்கிற உடல் உறுப்புகளை அப்படியே வரையணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரைய சொல்லி நக்கல் பண்றாரு. அவன் வயிற்ற கட் பண்ணதும் அதுவும் உயிரோட இருக்கிற ஒரு கொரியனோட வயிற்ற இந்த ஜப்பாங்காரங்க கட் பண்றத பாத்துட்டு தாங்கிக்க முடியாம வெளியில ஓடி போய் வாந்தி எடுக்கிறான். எங்கடா போன, வாடா வந்து வரடா அப்படின்னு டாக்டர் கூப்பிடுறாரு. எவ்வளவு குழுப்புன்னு பாருங்க, அழுதுகிட்டு தான் இருப்பான். இவனுக்கு இதெல்லாம் பிடிக்கலதான், இருந்தாலும் இவனால என்ன பண்ண முடியும். அங்க வச்சுதான் அந்த ஓவியம் ஒரு அம்மாவை பாக்குறான். அந்த புழுவை முழுங்குச்சே, அந்த அம்மா கழுத்துல பூ மாதிரி ஒரு டாலர் இருக்கும். அவங்க முகத்தை நல்லா உத்து பார்த்தா முகமெல்லாம் ஒரு மாதிரியா கருப்பு கலர் ஏறத உங்களால பாக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கொண்டு போய் தனியா வச்சிட்டாங்க. ஆனாலும் தனி செல்ல இருந்து அவர்களோட உருமாற்றத்துல கையை எவ்வளவு தூரம் நீளுதுன்னு பாருங்க. பார்த்து கொஞ்ச நேரம் பயந்து போயிட்டான், அவ்வளவு அழகான அந்த அம்மாவா இப்படின்னு அவனுக்கு பயம். இந்த பக்கம் எப்படி அம்மாவை கண்டுபிடிக்க போறோம், 10 வருஷமா தேடிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு அப்பாவும் பொண்ணும் புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவங்களோட ஒரு டீல் போட்டிருப்பான், உங்களுக்கு உங்க அம்மா வேணும், அந்த ஓவியன் வேணும், நான் கண்டுபிடிக்க உதவி பண்றேன். அதே மாதிரி எனக்கு இன்ஸ்பெக்டரோட சைடு ஒண்ணு இருக்கா, அவளை காணோம், அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு ஒரு டீல் போட்டிருப்பாரு. கடைசியா அந்த சைட ஒரு ரிக்ஷா கடைக்காரனோட பாத்துருக்காங்க, ரிக்ஷாக்காரங்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்னாச்சு ஏதாச்சுங்கிறது யாருக்கும் தெரியல.
சம்பந்தப்பட்ட ரிக்ஷாக்காரன் விசாரிச்சா இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி கிட்ட ஒரு எடுபடி இருக்கிறான். அவன் தான் இந்த பொண்ணை கடைசியா கூட்டு போயிருக்கான் ரிக்ஷா வண்டியில வச்சு. அந்த எடுபடியை பிடிச்சு தலைகீழா தொங்க விட்டு சொல்றா, அந்த பொண்ணு என்னடா பண்ணீங்க, எங்கடா இருக்க அந்த பொண்ணுன்னு மிரட்டி இவங்க மேட்டரை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சில பாணிய சாமுராய்ங்கிற பேர்ல சல்லிப்பலக கொரியன் அடகு கடைய எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு மிரட்டுவாங்க. நம்மளால முடியாதரா அப்படின்னு மிரட்டுவார். உடனே அவங்க கத்திய காட்டினா நம்ம பசங்க துப்பாக்கியை காட்டி ஓட ஓட அவங்களை வெட்டி விட்டுருவாங்க. ஒரே அவமானப்பட்டு தான் இந்த சாம்பிராணியை வெளியில போதுங்க. அதையும் போலீஸ் வேடிக்கை தான் பார்க்கும். அந்த பக்கம் இந்த மாதிரி அந்த எருபடியை விசாரிச்சோம். விசாரிச்ச வரையில அந்த சைட இந்த ஊர்ல இருக்கிற அந்த பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் அவளை இறக்கி விட்டதா எருபடி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டிக்கு சைடு ஒரு வகையில சக்காலத்தி மாதிரி. அவ பிரகண்டா இருக்கிற மேட்டர் தெரிஞ்சிருக்குது. ஒருவேளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருப்பாளோ. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்ல. இந்த மாதிரி குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தைய கூட அவங்க வாங்கிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எண்ணத்துல மேபி செஞ்சிருக்கலாமோ யோசிக்கிறாங்க. நல்லதுக்கு செஞ்சாலோ கெட்டதுக்கு செஞ்சாலோ இப்ப அவ இருக்கிறது அந்த ஹாஸ்பிட்டல்னு தெரிய வருது. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பணக்கார வீட்டு பையன் இருக்கானே புரட்சி புரட்சின்னுவான்ல, அவனை போய் கூப்பிட்டு எப்பா லாஸ்ட் டைம் அவன் டீம்ல சேர சொன்னேன், என்னால சேர முடியாது, ஆனா நான் ஸ்பான்சர் பண்றேன்னு நிறைய பணம் கொடுக்குறாரு. இந்த நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள தெரிஞ்ச ஒரு பொண்ணை நான் மீட் பண்ண போனோம். உள்ள போறதுக்கு என்ன மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் ஐடி கார்டு கிடைக்காது. நீ தான் பெரிய பணக்காரனாச்சே, உனக்கு உங்க அப்பாவுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வரதுக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க இல்ல, உன் ஐடி கார்டை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு வரேன், அது தாப்பா காசு கொடுத்துருக்கேன்னு சொல்ல அவனும் சரி ஒளிஞ்சு போன ஃப்ரெண்டு தானே ஐடி கார்டு கொடுத்துறான். அழகா அந்த பக்கம் பொண்ணு மேக்கப் போட்டு வரா. அடகு கடை பொண்ணு பிஏ அப்ப நாலு பேர் வண்டியில கிளம்புறாங்க. பெரிய ஆஸ்பத்திரி வெளியில அந்த ஆஸ்பத்திரியே முழுக்க முழுக்க ஜப்பான் நாட்டுக்காரங்களோட ராணுவத்தின் கட்டுப்பாட்டுல இருக்குது. வெளியில செக் பண்ணி தான் உள்ள வரானுங்க. கூட வந்திருக்கெல்லாம் சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள போறாங்க. கீழே ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்னே வருது. ரெக்கார்ட் ரூம் இருக்கும். யார் யாரு பேஷண்ட் யார் இருக்கா அவங்க பேர் என்ன ஊர் என்ன இந்த டீடைல்லாம் ஒரு டாக்குமெண்ட் ரூம்ல இருக்கும். பேரை எழுதி போட்டுருக்காங்க ரெக்கார்ட் ரூம் டாக்குமெண்ட் ரூம் அப்படின்னு. அதுக்குள்ள இந்த பொண்ணு உள்ள போனோம். அதுக்கு ஒரு டைவர்ஷன் தேவை. என்ன பண்றதுன்னு பார்த்தா ஐயோ வயிறு வலிக்குதேன்னு பிஏவை நடிக்க சொல்ல அவன் ஓனு கத்தி ஒப்பாரி வைக்க அந்த கேப்ல எல்லாரும் இவனை பார்க்கும்போது இந்த பொண்ணு அந்த ரெக்கார்ட் ரூமுக்குள்ள நுழைஞ்சிடறான். உள்ள ஏதோ தேடிக்கிட்டு இருக்கா. அந்த சைடோட பேர் இருக்குமான்னு ஒண்ணும் கிடைக்கல. அதே சமயம் அங்க கிளீன் பண்ணக்கூடிய ஒரு பையன் அவன் உள்ள வந்துட்டு யாருங்க நீங்க என்னங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விசாரிச்சா பின்னாடி அப்பா துப்பாக்கி காமிச்சு மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் அவன் எதுவும் பண்ணிடாதீங்க, நானும் உங்களை மாதிரி கொரியன் தான், என் தம்பியை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க கூட்டு வந்தாங்க, ரெண்டு வருஷம் ஆச்சு என் தம்பியை காணும், அவனை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இங்க வேலைக்கே சேர்ந்தேன், என்னால உதவி செய்ய முடியும்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். இந்த பக்கம் வயிறு வலின்னு கத்துனதுல மாட்டுக்கு போற ஊசியை கொண்டு வந்து போட பாக்குறாங்க. ஐயோ இந்த ஊசி போட்டா என்னால தாங்க முடியாதுன்னு பிஏ அடகு கடை முதலாளியே ஒரு மாதிரி பாப்பாரு. முதலாளி கண்டுக்கல ஊசி போட்டா போடட்டும், ஏன்னா உள்ள போனவங்க மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆல்மோஸ்ட் ஊசி போட போற சமயம் டப்புன்னு உள்ள போனவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வயிறு வலி சரியாயிச்சுப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பான்னு சமாளிச்சிட்டாரு. கைத்தாங்களா முதலாளியும் கூட்டு போவாரு. என்ன முதலாளி விட்டு இருந்தா அந்த ஊசியை போட வச்சிருப்ப போலயே முதலாளி அப்படிங்கிறான் கூட்டு போறாரு அவர். இதெல்லாம் மேல நடந்துச்சு. அதே பெரிய ஆஸ்பத்திரியில கீழே அண்டர் கிரவுண்ட்ல உருமாறன அந்த அம்மா கொடூரத்தின் உச்சத்துக்கே போய் கிடைக்கிறவங்க எல்லாத்தையும் வாங்குறாங்க. அவங்களை அடிச்சு போட்டு அவங்க தலையில இருக்கிற மூளைய அப்படியே உறிஞ்சு சாப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து இவங்க மிரண்டு போவானுங்க. ஆனா அந்த சோடாப்பட்டி மட்டும் அற்புதம் அற்புதம் அதிசயம்னு சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் கிளீனிங் ரூம்குள்ள இவங்களை எல்லாம் கூட்டு போயிருப்பான். அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒண்ணு நடக்குது, அங்கதான் நீங்க தேடி வர ஆள் இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆளோட என் தம்பியையும் சேர்த்து தேடுங்கன்னு அவன் பேசுறான். சரின்னு இவங்க பேசி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ராத்திரி அப்பாவும் பொண்ணும் இங்கேயே இருக்க போறதாவும் மீடியாக்கள் மட்டும் கிளம்பி போங்கன்னு சொல்ல இவங்களும் கிளம்பி போறாங்க. அந்நேரம் ஒரு டாக்டர் பார்த்துட்டு உனக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பார். நல்ல வேலை ஒரு நசமா வந்து சாரே என்ன இங்க இருக்கிறீங்க, வயிற்று வலி தானே வந்தீங்க, பாத்ரூம் அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் வாங்கன்னு கூட்டு போக நல்ல வேலை சரியா போச்சு. கீழே வேற அந்த மான்சரை அடக்க முடியாம தம்மு டுமனு துப்பாக்கி சத்தம் கேக்குது. மேல உடனே எல்லாரும் கிளம்புங்கன்னு மொத்த பேரையும் வெளியில அமைச்சு வச்சுட்டாங்க. கேட்டை இழுத்து மூடிட்டானுங்க. இப்ப அந்த மிருகத்தை அடக்கணும்னா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, இவங்க கிட்ட இருக்கிற அந்த துப்பாக்கியால எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது. நைட்ரஜன் கேஸ்ல அந்த விலங்கு மயங்கிடுமா, அந்த அம்மா தான் மிருகம் ஆயிடுச்சு அது மயங்கிடுமா, அதனால நைட்ரஜன் கேஸ அடிச்சு தரக்குறானுங்க. நைட்ரஜன் உடம்புல ஏறினதும் மூச்சு முட்டை முட்டை நைட்ரஜன் கேஸ சுவாசிச்சதும் அந்த அம்மா மயங்கிடுச்சு. அப்புறம் கூண்டை கொண்டு வந்து கூண்டுக்குள்ள அதை ஏத்துறாங்க. அப்படி ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்கும் போது மயங்கட நிலைமையில அந்த மிருகத்தோட மேல இருந்து வெள்ள கலர்ல ஏதோ ஒன்னு வெளியில வரும். அந்த மிருகத்தோட வாழ்வியல் சக்தியை பாருங்களேன், முழிச்சிருந்தா தன்னைத்தானே அது காப்பாத்திக்க பாக்கும். இந்த மாதிரி இத மயக்கமடைய செஞ்சாங்கன்னா அதோட உடம்புல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு திரவம் பனித்துளி மாதிரி வெளியில ரிலீஸ் ஆகும். அது யார் மேல எல்லாம் படுதோ அவங்க எல்லாரும் உடம்புலயும் ஆசிட் போட்டாப்ல துடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வேலை சைடு மேல படாம சுத்தி இருக்கிற மித்த ஆட்கள் மேல படுது, இத்தனை பேரும் செத்து போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ஃபுல்லா மாஸ்க் போட்டு கவர் பண்ணிட்டு அந்த மிருகத்தை சுத்தி திரியறானுங்க. ஆனாலும் சேதாரம் ஹெவி. இந்த பக்கம் அதுக்குள்ள நம்ம ஆட்கள் அங்க இருக்கிற ஒரு வாட்சிங் டவருக்கு போகணும். அது கைவிடப்பட்ட ஒரு வாட்சிங் டவர், மேல இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும் சொல்லி பொண்ணு அமுச்சு வைக்கிறாரு அப்பா. அவளும் அங்கங்க எழுதிருக்கு வச்சு ஒரு வழியா டவர் மேல போய் நின்றுட்டா. நல்ல வேலை கால் உடஞ்சு கீழே இறங்க பார்த்துருக்கோம், சேஃபா பிடிச்சுக்கிட்டா. அங்க இருந்து பாக்குறா நிறைய புணங்கள், அந்த பாதிக்கப்பட்ட புணங்கள் எல்லாம் வெளியில வருது. எல்லாம் கொரிய நாட்டை சேர்ந்தவனுங்க. நம் நாட்டு மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு அவளுக்கு வருத்தமா தான் இருக்குது. இந்த பக்கம் தன்னை வேவ் பாக்கிற ஏட்டையா பார்த்து எப்ப ஏட்டையா எனக்கு ஒரு ஓவியனோட டீடைல் வேணும், உங்க இன்ச்ச கொஞ்சம் விசாரிச்சு கண்டுபிடிச்சு
பொண்ணுக்கு சொல்லு, கேஸுக்கு ரொம்ப முக்கியம்னு அந்த பொண்ணு தேடிட்டு இருக்கிற ஓவியனை விசாரிக்க சொல்லி இவர் இன்ஃபார்ம் பண்றாரு. அதே சமயம் மிருகமா மாறன அந்த அம்மாவோட ஓவியத்தை ஜப்பான் நாட்டு ஓவியம் இங்கே வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல அண்டர் கிரவுண்ட்ல வேலை, வெளியில வந்து இவன் பிடிக்காத வேலையை பாக்குறான்ல, சரக்கடிச்சுட்டு தான் தன்னோட கவலையெல்லாம் போக்கிப்பான் போல. அழகா படம் வரைஞ்சிட்டு இருக்கிறீங்க, அப்படி இப்படி நாங்க பார்ல சரக்குத்தி கொடுக்குற ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கிறான். அவன் பேர் என்ன ஊர் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அதே சமயம் அங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா இனி யாருக்கும் வெளியாட்களுக்கு உள்ள அனுமதி இல்ல, உள்ள ஒரு கொள்ளை நோய் பரவிட்டு இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பா பலப்படுத்துறாங்க. இது என்னடா புது கதையா இருக்கேன்னு நம்ம ஹீரோக்கு ஷாக். ஏன்னா உள்ள இவங்க ஆட்கள் ரெண்டு பேரும் மாட்டிட்டு இருக்கிறாங்க, அப்பாவும் பொண்ணும். அந்த கிளீனிங் பண்ணிட்டு இருப்பான்ல ஒரு பையன், அவன் இந்த நசமா கிட்ட ஒரு செய்தி கொடுத்து விட்டுருக்கான். அதுல வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த சைடை கண்டுபிடிச்சிட்டோம்னு பொண்ணு எழுதி அமைச்சுட்டு யாருக்கு, அடகு கடை முதலாளிக்கு. சூப்பர், அப்ப பொண்ணு அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நசமா ஏமா அழுகிறேன்னு கேட்டா, ஏதோ கொல்ல வியாதியா, ஏதோ பெருசா தப்பு பண்றாங்க, மக்கள் மீது ஆராய்ச்சி பண்றானுங்க, கொத்து கொத்தா எவ்வளவு பேர் செத்து பண்ணாங்க தெரியுமா, இனிமே அந்த இடத்துல நான் வேலை பார்க்க மாட்டேன்னு அழுதுகிட்டே இந்த பொண்ணு கிளம்புது. சரி நீயே எங்களுக்கு உதவி பண்றேன்னு கேட்டா நெஞ்சில கை வைக்குது. புரட்சிப்படையை சேர்ந்த பொண்ணு தான் இது போல. புரட்சிப்படை ஆட்கள் எல்லாம் இவனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க. இவன் புரட்சிப்படையில சேரலனாலும் பணம் கொடுத்து உதவு பண்றாங்கிறதுனால கொஞ்சம் கரிசனையோட அவங்களும் நடந்துக்கிறாங்க. இந்த பக்கம் புதுசா இப்படி பாதிக்கப்பட்டு செத்து போன எல்லா பணத்தையும் வெளியில கொண்டு வராங்க. அது மேல எல்லாம் மருந்து தெளிக்கிறாங்க. சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த அம்மாவை லிப்ட்ல ஏத்தி கொண்டு போய் இன்னும் கீழே சேஃபா படுக்க வைக்கணும். வண்டி சரியா உள்ள போகல, வண்டியை உள்ள கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது கூண்டுக்குள்ள நைட்ரஜன் கேஸ் போய்கிட்டே இருந்ததுல அந்த லிவரை எவனோ ஒருத்தன் தட்டி விட்டுறான் தெரியாம. லிவர் ஆஃப் ஆயிடுது, நைட்ரஜன் கேஸ் போக வேண்டியது கட் ஆயிடுச்சு. அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல மிருகத்துக்கு தெளிவு வந்துடும் அர்த்தம். இங்க பார்த்தா சோடாபட்டி மேல இருந்துகிட்டு கீழே அந்த மிருகத்தை அடைக்க சொல்றாங்களா, அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாத்துட்டு இருக்க மயக்கம் தெளிஞ்சிருச்சு. மயக்கம் தெளிஞ்சதும் அது உடம்புல இருந்து ஒரு கெமிக்கல் வெளியில வரும்ல பனித்துளி மாதிரி, அது கட் ஆயிடுச்சு. என்ன அது கட் ஆயிடுச்சுன்னு இவங்க சுதாக்கிறதுக்குள்ள சும்மா காட்டுத்தனமா எல்லாரையும் குத்தி கிளிக்க ஆரம்பிக்குது. பயங்கரமான அடி நொறுக்கி எடுத்துருச்சு. காப்பாத்தங்க காப்பாத்துங்கன்னு ஒருத்தன் தப்பிச்சு போக பாப்பான், அப்படியே புடிச்சு வீசி எரிஞ்சிடும். லிப்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு காட்டல, ஆனா சேதாரம் ரொம்ப ஹெவிங்கிறது தெரியுது. மிச்சம் மீதி இருக்கிறவங்க தப்பிக்கணும்னா அந்த லிப்டோட கதவை மூடிட்டு லிப்ட ஆன் பண்ணணும். லிப்ட் மேல போயிடுச்சுன்னா அவங்க எஸ்கேப் ஆயிடலாம். அதுல ஒரு அடி ஒரு ஆளு ஒரு பயல கதவு மூடு இல்லன்னா சுற்றுவேன் மிரட்டுறாரு. அவனும் பயந்துகிட்டே கதவு மூடுவான். ஆனா நங்கு நங்குன்னு சத்தம் கேட்கும், சத்தம் கேக்குதுன்னு பயப்படுவான். கதவு மூடல ஒன்னு கொண்டுடுவேன் மிரட்ட அவனும் பயந்துகிட்டு கதவு மூட போக எங்கேயோ இருந்து வந்த கை அப்படியே அவனை பிடிச்சி இழுக்கும். அவன் விடமாட்டேன்னு பிடிச்சிப்பான், விடுறா விடுறான்னு அடி அடி நடிச்சு ஒரு பயல அந்த பயல கழட்டி விட்டுவிட்டு இவர் தத்தி தத்தி போய் லிப்ட ஆன் பண்ணுவார். அந்த அம்மாவோட பரிணாம வளர்ச்சியை பார்த்து இவன் மிரண்டு போயிட்டான். காட்டுத்தனமா சுடுவான், துப்பாக்கியால சுட்டதும் விட்டுட்டு அந்த மிருகம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் லிப்ட் ஆன் பண்ணி மேல வந்துட்டான். பேண்டேஜ் போட்டு படுத்து கிடக்காம பாருங்க, அவன் தான் ஒரு மான்ஸ்டரை உருவாக்கி வச்சிருக்கையா, நீ ஜெயிக்கல நீ தோத்துட்ட, அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அந்த சோல்ஜர் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த மிருகம் கிடைக்கிறவங்களோட தலை எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள இருக்கிற மூளையை முழுங்கிக்கிட்டு இருக்குது. அதோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு இருக்குது. காலு கையெல்லாம் அப்படியே நீண்டுகிட்டு வளர ஆரம்பிக்குது. கழுத்துல அந்த அம்மா ஒரு டாலர் மாதிரி தொங்க விட்டு இருந்ததுல அது கூட சதைகளுக்கு மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறதை நீங்க பாக்கலாம். இந்த பக்கம் நம்ம அடகு கடை முதலாளி இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டியை போய் பார்த்துட்டு, அந்த பொண்ணை நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணை கொஞ்சம் கண்டுபிடிச்சு குடிச்சாதான் என் சொத்துக்களை உங்க புருஷங்கிட்ட இருந்து காப்பாத்த முடியும், அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டா அதுக்கெல்லாம் என்னால உதவி பண்ண முடியாது, அந்த பொண்ணை தேடுறதை இதோட விட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு நான் சுக்கா நல்லபடியா இன்சு பொண்டாட்டி சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு இந்த மாதிரி நீ தேடிட்டு இருக்கிற சைடு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குங்கிற இந்த அதிகாரப்பூர்வமான உண்மை தகவல். அப்ப மண்ணு உள்ள இருக்கான்ல பொண்ணு அனுப்பிச்சு விட்டால அதுக்கப்புறம் தான் உறுதியா நம்புறான், கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் அவர் இருக்கிறான்னு. உள்ள போய் அந்த பொண்ணையும் காப்பாத்தணும், கூடவே இருக்கிற இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தணும். என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா போடுறாப்ல. சில பேர்கிட்ட வேணுக்குமே சூதாட்டத்துல தோத்து பணத்தையும் கொடுக்கிறாரு. ஏன்னா போலீஸ்காரங்களோட பார்வைக்கு சூதாட்டத்துல தோத்து பணம் கொடுத்தாப்ல இருக்கணும். டெய்லர் கிட்ட போய் நிறைய தைக்கிறாரு, அது இதுன்னு ஒரு மாதிரி பிஸியா இருக்காப்ல. அங்கிட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல கிளீனிங் பண்றவன் வண்டியை தள்ளிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள வரா. இப்படித்தான் மொட்டை மாடியில இருந்தவங்கள இன்னொரு ரூமுக்கு மாத்தி இருக்கிறான். அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே இங்கதான் இருக்கிறாங்க. உள்ள வந்து பார்த்தா உள்ள ஒரு சோல்ஜர் இருக்கிறான், இவனும் சோடாபட்டி தான், என்ன சுற்றாதீங்கிறான். பொண்ணுதான் இவனை பாதுகாப்பா இங்க ஒளி வச்சிருக்குது. இவனை எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்டா, நானும் உங்களை மாதிரி கொரியன் தான், கட்டாயத்தின் பேர்ல ஜப்பான்களோட ராணுவத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்கிறான். இருந்தாலும் இவன் பேச்ச நம்ப முடியுமான்னு கேட்டா பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பலாங்கிறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற ஒரு சின்ன பிளாஷ்பேக். இவனை கட்டாயத்தின் பேர்ல ராணுவத்துல சேர்த்தது அந்த பக்கம் இவங்க அம்மாவுக்கு தெரியாது. யாராவது காணோம்னா நம்ம அடகு கிடைக்கத்தானே வந்து நிப்பாங்க, ஏதாவது பொருள் கொடுக்கணும்ல ஓசியா செய்ய மாட்டாங்க. தாங்கிட்ட இருந்த தையல் மிஷினை கொடுத்துட்டு என் பையனை கண்டுபிடிங்கன்னு அந்த அம்மா கேட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இவன் தான் கீழே நிறைய பணங்கள் விழுந்ததும் உடம்பு முழுக்க அந்த கிளவுஸ் போட்டுட்டு பாடிஸா அப்ரூவ்படுத்த போயிருப்பான். அப்போ பிரெக்னண்டா இருக்கிற அந்த சைட பாத்துட்டு, அசையாதம்மா இந்த பனித்துளி உன் மேல பட்டுச்சனா நீ செத்துருவ, இப்படியே இருன்னு அட்வைஸையும் போட்டிருப்பான். நல்ல பையன்தான். ஆனா இதையெல்லாம் தாண்டி தன்னோட டீம் லீடர் கிட்ட செமத்தியா அடி வாங்குவான், அசிங்கப்படுத்துவார். அவர் இந்த பணங்களை பார்த்து கொமட்டிட்டு வரும், ஏண்டா வாந்தி எடுத்துன்னு கேட்டு திட்டுவாரு. அந்த வாந்திய நீயே நக்குடா அப்படின்னு காலில் போட்டு மிதிப்பாரு. பயங்கர டார்ச்சர். இந்த டார்ச்சர் தாங்க முடியாம பயபுள்ள செத்துடலாமே முடிவு பண்ணி தூக்குல தொங்க பார்த்திருப்பான். அப்ப கத்திய விட்டு கைத்தறுத்து அவனை காப்பாத்தி எங்களோட சேர்ந்துக்க, போராடிதான் பாப்பமே, கழுத செத்தா போராடி செத்து போவோமே அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இதுக்கப்புறம்
அப்படிங்க அந்த பயல முழுசா நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு அப்டேட் போகுது, யார்கிட்ட இருந்து? பார்ல வேலை பாக்குறாள் அவகிட்ட இருந்து. அந்த பார் பொண்ணு ஒரு ஓவியனை தேடிட்டு இருக்கல, அவன் என் கூட டீ சாப்பிட வரப்போறான், அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கேன், நம்ம ஊர்லயே ஃபேமஸான டீ கடை, அங்க வந்துருன்றது அந்த அம்மா. இங்க தான் பார்த்த அந்த ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கிறத டாக்டர் பார்த்துட்டு, பரவாயில்லையே அருமையா வரைஞ்சிருக்கிற, ஆனா இந்த கழுதையெல்லாம் ஏண்டா வரையிற, மித்த விஷயங்கள் மட்டும் வர, இந்த மான்சர் மேட்டர் இங்கேயே இருக்கட்டும், வெளியில எல்லாம் கொண்டு போகாத என்ன அப்படிங்கிறாரு டாக்டர். இந்த பக்கம் டாக்டர் சோடா பட்டிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஏரியால பெரிய ஆட்கள், சரிக்கு சமமானவங்க அதிகாரத்துல. கீழே இருக்கிற இந்த மிருகத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னு பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ண முடியும்னு காட்டுறேங்கிறாப்ல அந்த மிருகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வழியை சொல்றேங்கிறாரு டாக்டர். இங்க ஹாஸ்பிட்டலோட மொத்த மேட்டரையும் அழகா வரைஞ்சு கொடுத்துருக்கான் நம்ம கிளீனிங் பண்றவன். எங்க அந்த பொண்ணு அடைக்கப்பட்டிருக்கிறான்னு அந்த செல் டீடைல் உட்பட எல்லாத்தையுமே சொல்லிட்டாப்ல, யார் யாரு எங்கெங்க நிப்பாங்கிறத இந்த சோல்ஜர் பையன் சொல்லிட்டான். இனி உள்ள போய் அந்த பொண்ணை காப்பாத்துறதான் இவங்க வேலை. அதே சமயம் இந்த பக்கம் ஓவியனை பாக்கணுமே நம்ம ஹீரோ கிளம்புவார். நடுவுல அந்த வால் வச்சிட்டு இருக்கிறாங்க இல்ல, சாமுராய்ங்கிற பேர்ல சல்லைய கூட்டிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ தனியா மாட்டனோ நீடா அப்படின்னு சொல்லி இவனை அடிக்க ஆரம்பிச்சானுங்க. அம்மால முடிஞ்சளவு சமாளிச்சு பாக்குறாரு, இருந்தாலும் முடியல, செம்மா அடி. இப்படியே அடி வாங்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ஓவியனும் வந்துட்டான், பாரம்மாவும் வந்துருச்சு, ரெண்டு பேரும் டீ சாப்பிடுறாங்க. இவங்களை ஒரு வழியா சமாளிச்சு போராடிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ஒரு போலீஸ்காரன் வருவான், என்ன கொல்ல பாக்குறாங்க, நான் தான் அந்த அடகுக்கடை முதலாளி, சமூகத்துல உயரமான ஒரு அந்தஸ்துல வாழ்றவன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன காப்பாத்துங்கிறாப்ல. ஆனா போலீஸ்காரனும் ஜப்பான் நட சேர்ந்தவன், இங்க அடிக்கிறாங்கல்ல வாழ வச்சுக்கிட்டு, இவங்களும் ஜப்பான் நட சேர்ந்தவங்க, அதனால அவன் என்ன சொல்றான், எது வேணாலும் பண்ணு சத்தம் இல்லாம பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போலீஸ் போகுது. அந்தஸ்து பணம் இது எதுவுமே இவங்க முன்னாடி மேட்டர் இல்லங்கறத இங்க நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறார். இந்த கோவத்துல அவங்க கிட்ட இருக்கிற வத்திய புடிங்கி சும்மா வதக்கு வதக்கு வதக்குன எல்லா பேரையும் அச்சு நாசி பண்ணிட்டு, அவ்வளவுதான்டா அவங்களுக்கு மரியாதை, இன்னொரு தடவை என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க கொன்னுடி ராசுகள் மிரட்டிட்டு வருவார். ஆனா வயித்துல நல்லா அடிபட்டு இருக்கும், கஷ்டப்பட்டு அப்படியே மேல ஏறி வருவார். டீ கடைக்கு வந்தா அங்க அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. சே, மிஸ் பண்ணிட்டு என்ன வருத்தப்படுறான். இங்க நம்ம ஆட்கள் மொட்டமாடி ஏறி வராங்க. அங்க இந்த ஏர் வெண்டிலேஷனுக்காக காத்தோட்டத்துக்காக பெரிய பெரிய பைப்பு கீழே போகும், பெரிய பெரிய கேப் இருக்கும் காத்தோட்டத்துக்காக, அந்த கேப் வழியா அவங்க உள்ள வராங்க. அந்த பக்கம் முதலாளி அடி வாங்கிட்டு வரதை பார்த்துட்டு அடகுக்கடையில வேலை பாக்குறவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஆனாலும் மனுஷன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு அடிபட்டு அந்த நிலைமையில கூட வேக வேகமா ஏதோ கிளம்புறாப்புல தெரியுது. பேண்டேஜ் போட்டு விடுது மேனேஜர் அம்மா, சட்டையை போட்டுட்டு கிளம்புறா, நான் உள்ள போயாகணும், எப்படி அந்த பொண்ணை எனக்கு காப்பாத்தி கொடுப்பாங்க, எனக்கு சேரி வந்திருக்கு, அவங்களை வெளியில கொண்டு வரதுக்கு நான் உள்ள போனா மட்டும்தான் முடியும், நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இவரு கிளம்புறாரு. அந்நேரமா பாரம்மா வருது, இவ விவரமான பொண்ணு, உங்களுக்கு ஓவியர் எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியும், அதனால ஓவியரை நான் கையோட இங்க கூட்டி வந்துட்டேன்னு இங்கேயே கூட்டி வந்துருச்சுங்க. ஓவியனும் கீழே நடக்கிற கூத்தெல்லாம் எடுத்து சொல்றான். ஓவியனும் ஒரு ரிக்ஷா வண்டியில கூட்டு போயிட்டு, எதுக்கு ரிக்ஷா வண்டிக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோம்னா, டிராயிங் வரைகிறதுக்கு நிறைய பொருள் வேணும், ரிக்ஷா வண்டியில வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வெளியில வரலாம். வெளில வரும்போது ரிக்ஷா வண்டியிலே இவங்க எஸ்கேப் ஆகலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க போல. இந்த பக்கம் இவ உள்ள இறங்குறா, ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேரோட தலையை வெட்டி எப்படி எல்லாம் வச்சிருக்கானுங்க பாருங்க பாவீங்க. உள்ள நம்ம பொண்ணு இறங்கிட்டா, ஒவ்வொரு செல்லா தேடி போய்கிட்டு இருக்கும் போது சின்ன குழந்தைங்க கூட பாக்காம ஒரு நாலு குழந்தைகளை அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆராய்ச்சிங்கிற பேர்ல இந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டுடுவாங்களோன்னு இவளுக்கு பயம், எங்களை காப்பாத்துங்கன்னு வேற குழந்தைங்க அழுகுது கெஞ்சுதுங்க. இவ முழிக்கிறா. இந்த பக்கம் ஓவியா ரிக்ஷா வண்டியில வரா, ரிக்ஷாவை எழுத்துட்டு வரதே நம்ம ஹீரோ தான், ரிக்ஷா கார மாதிரி. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, உள்ள எடுத்துட்டு போனோம், ஏதாவது டவுட் இருந்தா நம்ம டைரக்டர் கார்ல அவர்கிட்ட கேட்டுக்க, ஏன்னா அவர் தான் பர்மிஷன் கொடுத்தான்னு சொன்னதும் கேட்ல நிக்கிறவனுக்கு பயம். சரி சரி போ போ, சீக்கிரம் வந்துடணும்னு உள்ள விட்டாங்க. இப்ப வண்டி உள்ள வந்துருச்சு. அதே சமயம் அந்த பக்கம் வந்த ரூட் வழியாவே அந்த குழந்தைகளை காப்பாத்தி மேல அமைச்சு விட்டா. கரெக்டா அவங்க எல்லாம் மேல விழுந்துட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இவனோ ஒரு டாக்டர் வரா, அவங்க கிட்ட மாட்டிடுவோமோன்னு இந்த குழந்தைகளுக்கு பயம். அதே சமயம் பொண்ணு இங்கதான் இருக்கிறா, அவன் பசங்க மேல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாட்டி விட பாப்பா பாருங்க, ஓங்கி ஒரு குத்து அந்த பயல மட்டையாக்கிட்டா. அடுத்து அவங்களை கூட்டிட்டு விறுவிறுன்னு கிளம்புறாரு ஒரு இடத்துக்கு, இந்த வெண்டிலேஷன் வழியாவே. இங்க பார்த்தா ரிக்ஷா வண்டியில கூட மூணாவதா ஒருத்த வந்திருக்கான் பொட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு. யாரு? அந்த பணக்கார ஃப்ரெண்டு. அவனுக்கு வேற ஒரு வேலை இருக்கான் புரட்சி சம்பந்தமா. என் வேலையை நான் பாத்துப்பேன், உன் வேலையை நீ பாருன்னு பேசிட்டு தான் உள்ள வராங்க. சூதாட்டத்துல ஒருத்தவங்கிட்ட வேணும்னே தோத்துருப்பாங்க இல்ல, அவன் கூட நம்ம பிஏவும் வண்டியை ஓட்டிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற சரியான நேரத்துல சிக்னல் கொடுக்கணுமா. அதெல்லாம் சரி, நம்ம சோல்ஜர் பாய் என்ன பண்றான்னு பார்த்தா எல்லாரையும் தூங்க விட்டு இவனை மட்டும் எப்படி தலையிலேயே மூண்டி போட்டு நிக்க வச்சிருக்காங்க பாத்துக்கங்க. இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்க முடியாம தான் இவன் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பான் போல பாவம். ஓவியரோட ரூமுக்கு கொஞ்சம் தள்ளி இன்னொரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல தான் அவங்களை மீட் பண்றதா நியூஸ் வந்திருந்தது. ஆனா இங்க யாரையும் காணுமே, ஒருவேளை அவங்க வர தாமதமாகவும் என்னவோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓவியனுக்கு இங்க நடக்கிற விஷயம் சுத்தமா பிடிக்கலங்கிறதுனால இவங்களுக்கு உதவி பண்றாரு. மேல அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கான், பொண்ணு எப்படியும் அந்த சைட காப்பாத்தி மேல வருவாள்னு. அந்நேரமா பார்த்து ஜப்பான் சோல்ஜர் சில பேரு சரக்கு பாட்டில தனியா எடுத்துட்டு வராங்க. யாருக்குன்னு தெரியாம சரக்கு பாட்டில மொட்டை மாடியில வச்சு காலி பண்ணணும் பிளான் பண்ணிட்டு வராங்க. உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது மேல வந்த பொண்ணு சிக்னல் கொடுக்கறதா தட்டுவா. ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, மறுபடியும் தட்டினதும் சத்தம் கேட்டு இவங்க உஷாராயிட்டாங்க. இந்த சமயத்துல பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அப்பா களத்துல இறங்கி அவரே முன்னாடி வரார். யார் ராணியே, நீ எடா உனக்கு வேலைன்னு கேட்கும் போது கரெக்டா சிக்னல் கொடுக்குற டைமா? மேல பார்த்தா வான வேடிக்கை டாம் டூம்னு வெடிக்க ஆரம்பிக்குது. அதான் இவங்க பார்த்து டைவர்ட் ஆகிங்க பாத்தீங்களா. அந்த கேப்ல தலைவன் உள்ள புகுந்து எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். பயங்கர சண்டை, அதுவும் துப்பாக்கி சத்தம் கேட்காத மாதிரி கை சண்டை கத்தி சண்டை தான். என்ன நடக்குதுன்னு யூகிச்சுட்டு பொண்ணு மேல ஏறி வந்து அவ பங்குக்கு சும்மா சொல்லக்கூடாது சொல்லிட்டே சொல்லிட்டு அடிக்கிறாங்க. எல்லாம் நல்ல சண்டை சூப்பரா போய்கிட்டு இருக்கு, எல்லா பேரையும் சமாளிச்சாச்சு. ஆனா ஒருத்த மட்டும் நம்ம ஹீரோயினை சுட போவான். ஆனா அவனை பின்னாடி இருந்து யாரோ சுட்டுறாங்க. யார்
சுடுறன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க. கரெக்டா இடி இடிச்சிருக்கும் சுடும் போது. அந்த சவுண்டுக்கு இந்த சவுண்டுக்கு மேட்ச் ஆயிடுச்சு, யாருக்கும் சந்தேகம் வரல. தன்னை காப்பாத்துறதுக்காக இந்த பையன் வந்ததை பார்த்துட்டு பொண்ணுக்கு இவன் மேல லைட்டா கரிசனம். டைவிஷனும் பக்காவா வேலை செஞ்சிருக்கு. இந்த பக்கம் டாக்டர் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சில கொரியன்களை புடிச்சு கொண்டு வந்து உள்ள வீசுறாங்க. அந்த மிருகத்துக்கிட்ட வீசிட்டு மணி அடிக்கிறாரு. மணி சத்தம் கேட்டதும் மிருகம் இந்த பக்கம் வருது. அங்க கிடக்குறவங்க எல்லாம் கொரியங்க ஜாப்பனிங்கன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லா பேரையும் அச்சு அவங்க மூளையை உறிஞ்சி தின்னுது. அடுத்து ஒரு சின்ன பிளாஷ்பேக். பிளாஷ்பேக்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த அம்மா தான் பொண்ணுக்கு பொத்த நூலை வச்சு எப்படி எல்லாம் வடிவங்களை உருவாக்கலாம்னு அழகா ட்ரைனிங் கொடுத்துருப்பா போல. அதையெல்லாம் அவன் நினைச்சு பாக்கிறான். சரி அது சரி, நம்ம ஹீரோக்கு எப்படி இவங்க மொட்டை மாடியில் இருக்கிற மேட்டர் தெரிஞ்சது. சரியான நேரத்துக்கு அவன் எப்படி மேல வந்தான்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு ரூம்ல மீட் பண்றதான செய்தி. அந்த ரூம்ல அவங்க இல்ல, ஆனா அம்புக்குறி போட்டு வென்டிலேஷன் வழியா மேல போறவங்கறத அந்த பொண்ணு லைட்டா இங்க வரைஞ்சு வச்சிருப்பா. அதை வச்சு கெஸ் பண்ணிதான் இவனும் மேல வந்திருப்பான். சரியான நேரத்துல பொண்ணையும் அவன் காப்பாத்திருப்பான். அந்த பக்கம் போலீஸ்காரங்க யாராவது அன்டைம்ல வேட்டு வெடிச்சது அதை தெரிஞ்சுக்கணுமேனு அதை செக் பண்றதுக்காக இந்த பக்கம் வராங்க. வெடிய போட்டுட்டு சத்தம் இல்லாம நம்ம பிஏவும் சுதாட்டத்துல காசு வாங்கினால அவனும் ஹாயா அங்கிட்டு கிளம்புறாங்க. எல்லாம் பக்கா பிளான் ஸ்கெச். இதுக்கு மேல தன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஏட்டையாவை ஏமாத்திட்டு எல்லா வேலையும் சிறப்பா செய்யறாங்க. டெய்லர் கிட்ட ரிக்ஷாக்கார மாதிரி ஒரு ட்ரெஸ் தச்சு அழகா ரிக்ஷா வண்டி எழுத்துட்டு வந்து ஓவியனோட உதவியோடு உதவிடுறாங்க. தெரியும் கவனிக்கிறார். இவங்க அப்பா ராணுவ ஜெனரலா, ஜெனரலோட பொண்ணுனா மரியாதை இல்லாமையா? செம மரியாதை அவளுக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்குதான். சொல்ல போனா இந்த டாக்டருக்கு நிதியுதவி பண்றதே இவதானா, அதனாலதான் மரியாதை ரொம்ப தடபுடலா இருக்குது. சரி, ஒரு வழியா பசங்களை காப்பாத்தி அனுப்பிச்சாச்சு. இப்ப உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற இவங்க 4 பேர் எப்படி வெளியில போறது? அதுக்கு வேற ஏதாவது ஒரு திட்டம் போடணும். அதையும் போடுறேங்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கு இவங்க மொட்டை மாடிக்கு வந்து அந்த பக்கம் போகணும். இவங்க கிராஸ் பண்ணி போறாங்க. கடைசியா வர நம்ம பணக்கார வீட்டு நண்பரோ அங்க கட்டி போடப்பட்டிருக்கிற ஜப்பான் சோல்ஜர்ஸை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர கோபம் வருது. ஏன்னா இவனோட
நண்பர்கள் நிறைய பேர் அவர்களால் கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக கத்தி எடுத்து மயங்கிய நிலையில் இருக்கிற எல்லாரையும் வெட்டி சாய்க்கிறான். அப்ப கத்தி மட்டும் மேல மேல எழும்பி வருமா, அதை ஜப்பானிய சோல்ஜர்ஸ் பாத்துறானுங்க. பொட்டமாடியில என்ன செக் பண்ணி பாருங்கன்னு இங்க அவங்க உள்ள வந்து பாக்குறாங்க. ஆராய்ச்சி கூடத்து பக்கத்துல நிறைய தலைகளும் உடல் உறுப்புகளும் வெட்டி வைக்கிறத பார்த்துட்டு என்ன கொடுமையாதுன்னு வருத்தப்படுறாங்க. மொட்டமாடிக்கு போனவங்க செக் பண்ணி பாக்குறாங்க, புரட்சின்னு எழுதி வச்சிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் விசிலடிக்க ஆரம்பிக்க காட்டை தீ மாதிரி எல்லா பக்கமும் பரவுது. எல்லா பேரும் யூனிஃபார்ம் போட்டு தயாராட்டானுங்க. இந்த பக்கம் நான் அனுப்பிச்சு விட்ட அந்த பொண்ணை நீங்க பத்திரமா பாத்துக்கணும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் பொண்டு அட்டி கிளம்புது. உடனே அவங்களும் அவளை வேற ஒரு இடத்துல சேஃபா கொண்டு போய் இன்னொரு குண்டுல அடைக்கிறானுங்க. இந்த பக்கம் மிருகம் படுபயங்கரமா வளர்ந்துருச்சு. ஆட்கள் மேல வர்றாங்க கீழே போறாங்களே, அது எப்படிங்கிற அந்த மேட்டரை கூட இது பார்த்து கத்துக்குச்சு. இல்ல ஒரு கோடு போட்டா கேட்ல அவ்வளவு பெரிய கோடு விழுகுது. லிப்டுக்கு மேலையும் கீழையும் அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா இருக்குது. ஏகிரி உள்ள வந்துடும். இது தெரியாம அந்த பொண்ணை அடைச்சிட்டு இவங்க லிப்ட்லக்காக யூஸ் பண்ண வருவாங்க இல்ல, லபக்குன்னு அந்த பேலை தூக்கி எல்லா பேரையும் ரவுண்டு கட்டி சாப்பிடுது. அத்தனை பேரோட மூளையும் உறிஞ்சிருச்சு. இப்போ டாக்டருக்கு அப்டேட் போகுது, யாரோ சில பேர் அத்துமீறி வளர்ந்துருக்காங்க, மொட்டை மாடியில சில பணங்கள் இருக்குதுன்னு. இந்த உண்மை வெளியில போக கூடாது, எவன் கண்ணில் பட்டாலும் கொன்னுடுங்கன்னு உத்தரவு போடுற. மொட்டை மாடியில இருந்து பாடி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்றாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்டதுன்னு போட்டு விட போனால உயரதிகாரி கிட்ட, அந்த பய மேல இருக்கிற அந்த மூடி சரியா மூடாம இருக்கிறத பார்த்ததும் அது வழியா உள்ள இறங்கி இங்கதான் இங்கேயோ இருக்காங்க பின்னாடியே தட்டிட்டு வரான். இவங்க முன்னாடியே தெரிச்சு ஓடுவாங்க. அங்கேயே எங்கேயே இறங்கி இந்த அழுக்கு துணியெல்லாம் போட்டா ஒரு இடத்துல வரும்ல, அந்த இடத்துல வந்து இறங்குவாங்க. பின்னாடி ஹீரோ இறங்குவாரு, அதுக்கு பின்னாடியே அவனும் துப்பாக்கியோட இறங்குறாங்க. சுற்று வேணும் மிரட்டுறான், துப்பாக்கிய கூடுன்னு துப்பாக்கியும் புடிங்கிட்டான், பின்னாடி சொறிய வச்சுட்டான். என்கிட்டயே உங்க திமிரை காட்டுறீங்களான்னு ஒரு எத்து பார்த்தா மறுபடியும் ஒரு சத்தம் வரும் மேல இருந்து ஆள் வராப்ல. அப்ப டைவர்ட் ஆவான் பாருங்க, துப்பாக்கிய புடிங்கிடுறாவ, அப்புறம் சண்டை. அது பத்தாதுன்னு மேல இருந்து வந்த சத்தம் என்னன்னா, மிருகம் எஸ்கேப் ஆயிடுச்சுல, ஒரு 20 பேரை சும்மா வளைச்சு வளைச்சு போட்டு தள்ளுது. ஒவ்வொருத்தனும் சமாளிக்க முடியாம தடுமாறானுங்க சுடுறானுங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் அவன் டைவர்ட் ஆயிருப்பான். அதை யூஸ் பண்ணி அந்த வேலை இவங்க சமாளிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு ஆளு இவங்க எல்லா பேரையும் எப்படி சமாளிக்கிறான்னு பாருங்க. மேல வேற மிருகம் எல்லா பேரையும் வளைச்சு கொலை பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனும் அழுக்கு பெட்டிகளை போய் உழுவாங்க. பாகிஸ்தான் கேட்கும், யாரு யார சுட்டாயின்னு தெரியாது. நல்ல வேலை வந்து பார்த்தா ஹீரோக்கு ஒன்னு ஆளு காப்பாத்திட்டான். இங்க சோடாப்பட்டிக்கு அப்டேட் வருது, அந்த மான்ஸ்டர் எஸ்கேப் ஆயிடுச்சு, மேல வந்துகிட்டு இருக்கு, நாங்க லிப்ட் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டோம், இருந்தாலும் அது எங்க இருக்குன்னு தெரியலன்னு இவங்களுக்கு பயம். லிப்ட் இருக்காரெல்லாம் செத்து போயிருப்பானுங்க. ரெண்டு லொப்பைகளை வாழ் மட்டும் வந்து அவங்களை ஒரு பார்வை பார்க்கும், அப்படியே கழுத்தை பிடிச்சி இழுக்கும். இங்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பேன், இரண்டாவது பார்த்தா வயிற்றுல அடிபட்டு இருக்கும். வயிற்றுல அடி வச்சுக்கிட்டு ஏண்டா உள்ள வந்த அப்படின்னு பொண்ணே திட்டுவா அடக்கிற காரணம் ஹீரோவை. இருந்தாலும் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு பேண்டேஜ் போட்டதும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தயாராயிட்டான். இந்த பக்கம் வெளியில வந்தா நிறைய ஆட்கள் செத்து போய் கிடக்குறாங்க. ஒரு ஆளோட தலையை பிடிச்சி அப்படியே மூளைய உறிஞ்சிக்கிட்டே நாக்க மட்டும் இந்த பக்கம் நின்றுகிட்டு இருக்கும். மூஞ்சி அந்த பக்கத்துல இருந்ததுனால நம்ம ஹீரோ இருக்கிறது அதுக்கு தெரியாது. உறிஞ்சிட்டு வீசி எரிஞ்சிருச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியாம இவன் அப்படியே ஒரு மாறி ஆகிறான் ஹீரோ. அடுத்து இந்த பக்கம் வருது, நேருக்கு நேரா ஹீரோவும் அந்த மிருகமும் பாக்குறது. அப்படியே உறைஞ்சு போய் நிப்பான், என்ன பண்றது அவனுக்கு புரியப்படாது. ஆண்டிகா இருக்கு வேறாது, என்ன நடக்க போகுதோன்னு இந்த பக்கம் பொண்ணு வேற பயப்படுறான். இப்ப சின்னதா ஒரு பிளாஷ்பேக், புரட்சிப்படை ஆட்கள் ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் ஏதோ ஒரு ஜப்பான்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட போறாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட் பண்ணிவிடணும் சொல்லிட்டு நிறைய வெடிமருந்துகளை வச்சிருக்கான். நேரம் வரும்போது அந்த பாம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஆளுதான் அதுக்கப்புறம் ஜப்பானிய சோல்ஜர்ஸ்னால புரட்சிக்காரங்களா இருக்கமோனு சந்தேகப்படப்பட்டு இதே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து கீழே அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ப்ளூ கலர்ல ரெண்டு பக்கமும் பாக்கெட் வச்சு ஒருத்தவன் இருக்கான்ல, இவன் தான் அவன். இவனுக்கு தான் அந்த வெடிகுண்டுகள் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும். அவனை தேடித்தான் நண்பே உள்ள வந்திருப்பான், பணக்கார நண்பே. ஒரு வழியா கீழே வந்து அவனை பாத்துருவான். கூட இருக்கிற மீதி ஆட்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டான். சரி இவனையாவது கூப்பிடுவான்னு பார்த்தா உன்னெல்லாம் காப்பாத்துறதுக்கு இப்ப நேரம் இல்ல, நமக்கு லட்சியம் தான் முக்கியம், அந்த வெடிகுண்டுகளை எங்க வச்சிருக்கிற சொல்லுன்னு கேக்குறான். எங்களை காப்பாத்தாம நான் சொல்ல மாட்டேன்னு இவரை கையவரிச்சிட்டாரு. வெளியில தான் அப்படி இப்படின்னு பயங்கரமா வீராபதேசம் எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டோம்னா ஆட்கள் அப்படியே மாறிடானுங்க. கரெக்டா சோல்ஜர்ஸ் வந்து வேற இவனை புடிச்சிடறாங்க. பணக்கார ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான். சரி இந்த பக்கம் ஹீரோவும் அந்த மிருகமும் நேருக்கு நேரா பாத்துச்சுக்கலே, இவன் ஜாகப்படறானு பார்த்தா அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுது, ஆனா ஓடி ஒளிஞ்சுக்கிறான். பொண்ணு உள்ள புகுந்து அந்த மிருகத்தை சுட்டு இவனை காப்பாத்த பாக்குது. பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண பாக்குது. இவங்க எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. உடம்புக்குள்ள விழுந்த அந்த குண்டு கத்தி எல்லாத்தையும் உரிவு போட்டு வாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அது உடம்புல போற காயம் எல்லாம் சின்ன சின்ன காயங்கள் உடனே குணமாயிடும் போல தெரியுது. விடாம வரட்டிக்கிட்டு வருது. இவங்க தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பக்கத்துல வந்துருச்சு, அவ்வளவுதான். இவங்களை பிடிக்க போதுன்னு பார்த்தா நல்ல வேலை குனிஞ்சிட்டாங்க. அது பல்ட்டி அடிச்சு அந்த பக்கம் வரும். உடலையே வேக வேற ஜாஸ்தியா இருக்கு, விரட்டி வருது. ஏதோ ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் இளவனே தெரியலையே, ரொம்ப கொடூரமா இருக்குது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு கதவு முறிட்டு தான் உள்ள போய் ஒளிஞ்சிருப்பாங்க. கதவுக்கு இந்த பக்கத்துல அந்த மிருகம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம அப்பா இருப்பாரு. அவர் என்ன பண்றாப்ல, அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் வெடிமருந்துகள் இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஊத்தி நெருப்பை பத்த வச்சிடறாரு. அவரும் மொத தடவை அதை பார்க்கும்போது ரொம்பவே பயந்துடுறாரு. கையை லைட்டா கிழிச்சு விட்டுரும். இருந்தாலும் இந்த மிருகத்துக்கு இருக்கிற பலவீனம் நைட்ரஜன் கேஸ், அப்புறம் நெருப்பு, அப்புறம் அந்த பகல் சூரிய வெளிச்சம். நெருப்பை இவர் மறுபடியும் பயன்படுத்துறதுனால அது பயந்துகிட்டு
இவர் அட்டாக் பண்ணாம அந்த பக்கம் போயிடுச்சு. அதுக்குள்ள இங்கிட்டு ஒரு கொடூரங்கிட்ட சோல்ஜர் கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. கத்திய கீழப்பட சொல்றேன், அவன் போட மாட்டேங்கிறா. ஹீரோ தான் வீரம் இங்க முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம் சொல்லிட்டு கத்திய பிடிங்கி போறாரு. ரெண்டு பேரும் சரணடைறாங்க. இங்கேயே கூட்டத்துல நம்ம சோல்ஜர் பயிலும் இருக்கிறான், எப்படி உதவி பண்ணுவான் நம்பலாம். இவளை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது கத்தி கீழே கிடக்கும், அதான் எடுத்துக்கிறான். இந்த பக்கம் டாக்டர் எல்லாருக்கிட்டையும் இனியா நடக்குது, பிடிச்சிட்டீங்களா இல்லையான்னு விசாரிச்சா நம்ம பயில பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. யார? அந்த பணக்கார ஃப்ரெண்ட். ஐடி கார்டு கொடுத்ததே இவர் தான். இவனுக்கு உங்க அப்ப பெரிய தொழிலதிபர், பணம் இருக்குன்னு இஷ்டத்துக்கு ஆடாத, புரட்சி புரட்சினு பேசிக்கிட்டு இருந்த, செயல்லையே செய்ய ஆரம்பிச்சிட்டியா, பிடிச்சி உள்ள போடுங்கடா, கொன்றாதீங்க, ஆனா இவங்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்குங்கன்னு டாக்டர் சொல்லிட்டார். இழுத்துட்டு போறாங்க. கையை வெளியில போயிட்டு எழுதுறாப்ல அழகா கட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பட்டி போறானுங்க, பயமுறுத்துறாங்க. அந்த பக்கம் இன்னும் சில பேரோட முகத்துல அப்படி மூழ்கிட்டு கொண்டு வராங்க. யார? நம்ம பசங்களை தான், ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் கொண்டு வராங்க. ஒரு கூண்டுக்குள்ள இவள் அடைக்கிறாங்க, அவனை தனியா வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அப்பா அந்த ஏர் வென்டிலேஷன் ஏரியால தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறார். இந்த பக்கம் ஒரு டைரியில அந்த மிருகம் எப்படி பயன்படுத்துதுன்னு கூட கத்துக்குச்சு, வேகம் அதிகமா இருக்குது, ஓய்வு நேரத்தை குறைச்சுக்கிச்சுன்னு எல்லாத்தையுமே டைரியில எழுதி வச்சிட்டு இருக்கிறாரு சோடாபட்டி. இதே மாதிரி புழுக்களை உருவாக்கக்கூடிய பாட்டில்ஸ் இவர்கிட்ட சில ஐட்டங்கள் இருக்குது, கெமிக்கல்ஸும் இருக்குது. இதை வச்சு இன்னும் எத்தனை பேரை உருவாக்க போறானோ தெரியல. அந்த பக்கம் உயரதிகாரி நம்ம ஹீரோவை தனியா ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு, டேய் அப்பயே உங்களை பார்த்தண்டா, அந்த கிளீனிங் பையன் கூட நீங்க வெளியில வந்ததை நான் பார்த்தேன், இருந்தாலும் உன்ன அப்ப மாட்டி விடாம காப்பாத்தினேன். காரணம் என்னன்னா, நீ எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியும். அந்த அடகு கடை முதலாளி தானே நீ, பாரு உன் சொத்தெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் ஆட்டையை போட பாக்கிறான்னு எனக்கு தெரியும். ஒண்ணு பண்ணு, எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துரு, நான் உன்னை காப்பாத்துறேங்கிறாப்பு. நம்மளால அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது, ஆனா உனக்கு வேண்டிய உதவி செய்யறேன், டீல பேசிப்போம். ஆனா எங்க எல்லாத்தையும் காப்பாத்தி வெளியில கொண்டு போக வேண்டியது ஓம்பொறுப்பு. நாங்க தேடி வந்த அந்த சைடு பொண்ணு அவளையும் எங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது ஓம்பொறுப்பு அப்படின்னா டீல் அப்படிங்கிறாப்ல ஹீரோ ஏதோ ஒரு டீல் பேசிடுறாரு உயரதிகாரி கிட்ட. அந்த பக்கம் அந்த கொடூரனும் இவகிட்ட என்னென்னமோ விசாரிச்சு பாப்பா, அவன் விசாரிக்கிற ஒத்துழைக்க மாட்டான். அடி அடின்னு அடிக்கிறான், மிதிக்கிறான், ஒரு படி மேல போய் அவ டிரெஸ் எல்லாம் உருகுறான். அப்பயே அந்த பொண்ணு சொல்லலையே, இன்னும் விட்டா என்ன கூத்தலாம் பண்ணிருப்பானோ, நல்ல வேலை கரெக்டா நம்ம சோராபட்டி அவர் வராரு. அவளை விடுங்க, நான் அவகிட்ட விசாரிச்சுக்கிறேன், அவளை ஏன் ரூம்ல கொண்டு வந்து விடுங்கன்னு அவர் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் இன்சும் இன்சோட பொண்டாட்டியும் சாப்பிடறத காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அந்த மூளை இந்த மூளை தான், சும்மா கடமைக்கு தான் ஒருத்தர் ஒருத்தர கட்டிக்கிட்டாங்க போல, மித்தபடி பந்த வாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாக்டர் இப்போ மாட்டிக்கிட்டான்ல ஒரு பையன், பணக்கார விட்டு பையன், அவங்க அப்பா அந்த தொழிலதிபரை பாக்குறதுக்கு வந்திருக்கிறார். ஒரு காமனான இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. உன் புள்ள மாட்டிக்கிட்டான், புரட்சி பண்றேன் மாட்டிக்கிட்டான், அவனை கிளியில கொண்டு வரது சிரமம், பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறாரு. இந்த பக்கம் அவங்கிட்ட ஒரு பேனா பென்சில கொடுத்துட்டு பேப்பரை கொடுத்துட்டு, உன் கூட இங்க வந்த எல்லாரோட பேரையும் எழுது, இல்ல சித்திரவதை படி கொண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இவர் முன்னாடியே நிறைய பேரை கொடுமைப்படுத்துறாங்க, அதெல்லாம் பார்த்தே பயபுள்ள பயந்துட்டான். குறிப்பா சில பேரோட தலையை வெட்டி அவங்க அப்படியே அடைச்சு வச்சிருப்பாங்க குடுவைக்குள்ள, அதுல ஒரு ஆளோட கழுத்துக்கு கீழே ஒரு பெரிய மச்சம் இருக்கும். இது யாருன்னா அந்த கிளீனிங் மன்னர்ல ஒருத்தவரு, அவரோட தம்பி. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தான், அவனை தேடிட்டு இருக்குன்னு சொன்னால அவன் தான். இதெல்லாம் பார்த்துதான் இவருக்கு அள்ளு விட்டுரும், பயந்து போய் கூட வந்தவங்க பேரெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான், துரோகம் பண்ணிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொண்டு போய் எங்க அடைச்சு விட்டுருக்காங்கன்னா, அந்த வெடிகுண்டுகள் எங்க இருக்கும்னு ஒருத்தவனுக்கு தெரியும்ல, அவங்க கூட தான் அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அடைச்சு வைக்கும் போது உயரதிகாரி டீலுக்கு ஓகே சொல்லி கூடவே சாவியையும் கொடுத்துருப்பாப்ல, அதனால அசால்ட்டா சாவியை திறந்து வெளியில வந்ததும் எங்களையும் கூட்டு போனு அவன் அடம்பிடிக்கிறாங்க. நம்ப மாட்டேங்கிறேன், டே ஒரு அரை மணி நேரத்துல வந்து உங்களை காப்பாத்துறான்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி இந்தா சாவியே நீ வச்சுக்க, ஒன் அவர் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நீங்க தப்பிக்க பாருங்க, இல்ல அதுக்குள்ள நான் வந்துருவேன், ஒன் அவர் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் போறாரு. அப்புறம் அந்த உயரதிகாரியை வச்சு இந்த பக்கம் மேனேஜர் அம்மாக்கு போனை போட்டு ஏதோ ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த செய்தி அப்படியே நிறைய காட்டுத்தீ மாதிரி அங்க இருக்கிற ஆட்களுக்குள்ள பரவுது. ஏகப்பட்ட ஒரு பிளான் பண்ணிட்டான், அந்த பிளான் அங்க எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இங்க சோடாபட்டி தான் ரூம்ல வச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறார், எதுக்குமா உள்ள வந்தீங்க, எல்லாத்தையுமே அசால்ட்டா சொல்றான், இந்த மாதிரி நாங்க தான் வந்தோம், நாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு எல்லாத்தையுமே சொல்றான். அப்போ உன் கண்ணை பார்த்தா இதே கண்கள் எனக்கு பரிச்சயமான கண்கள் மாதிரி இருக்கிறதே, இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கமான விசாரிக்கிறார். இந்த பொண்ணு இல்லங்குது, எவ்வளவு அடிச்சாலும் நீ அவங்க கிட்ட எதையுமே கக்கல, பரவாயில்ல உன் கட்ச பாராட்டுறேன், இந்த தண்ணின்னு தண்ணி குடிக்க கொடுக்கிறார். ஒரு கப்ல அவர் குடிக்கிறாரு, இன்னொரு கப்ப இவளுக்கு வைக்கிறாரு. இந்த பொண்ணு தண்ணி அப்ப குடிக்கல. தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோ வெண்டிலேட்டர் வழியா எட்டி பாக்குறான் என்ன நடக்குதுன்னு. இந்த பொண்ணை கொண்டு போய் கூண்டுல போடுங்க, அடுத்து என்னப்பா அப்டேட்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு சோடாபட்டி. அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ போவார். அந்த பொண்ணு அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம பையன் இருக்கான சோல்ஜரா, அவன் அவகிட்ட இருந்து எடுத்து அந்த கத்தியை அவகிட்டே ஒப்படைக்கிறான். கத்தி அவளுக்கு கிடைச்சிருச்சு, கூண்டுக்குள்ள போய் அடைச்சிட்டானுங்க. இந்த பக்கம் மீதி ஆட்களை தேடிட்டு இருக்கிறாங்க. நம்மால எப்படி பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு தப்பிச்சாருன்னு பாருங்க. இந்த பக்கம் என் பையனை எப்படியாவது நீங்க தான் டாக்டர் காப்பாத்தணும் வேண்டி கேட்டுக்கிறார். அவனுக்கு சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு மன்னிப்பு கேட்கிறார். பொட்டி வந்துருச்சுன்னு வேற சொல்லி அனுப்பிச்சுறாரு. எஸ் பொட்டி நிறைய பணம் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக, இருந்தாலும் இவனை நம்பலாமான்னு தொழிலதிபருக்கு டவுட். அதே சமயம் மேனேஜர் இங்க வந்து நிக்குது. உங்க பிள்ளைய காப்பாத்துறதுக்கு பிளான் பி எங்க கிட்ட இருக்குன்னு ஒரு கால் அவர் சொதப்பிட்டா உங்க பிள்ளைய நாங்க காப்பாத்துவோம், அதுக்கு சில உதவிகள் தேவைன்னு இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்றாங்க. எல்லாம் நம்ம ஹீரோ கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் தான். இங்க தான் அடப்பட்டு கிடக்கிற கூண்டுல ஏதோ எழுதி இருக்கும் ரத்தத்திலேயே, அது என்னன்னு பார்த்து அப்படியே கதறி கதறி அழுகிறா. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, கொரியன் மொழியில தான் பொண்ணை ரொம்ப மிஸ் பண்றதா அம்மா எழுதி கழுத்து போட்டுருக்காங்க. அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த அம்மா இங்க தான் இருந்திருக்கா, அவங்க இருந்த அந்த செல்லுல அந்த சிறையில தான் நாம இருக்கிறோம் சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சுதான் கதறி கதறி அழுகிறா. யார் அந்த அம்மான்னு பார்த்தா இப்ப மிருகமா மாறி இருக்கிறாளே, அவதான் உண்மையிலேயே இவளை பெத்த மகராசி. அவங்க தான் ரத்தத்திலேயே இப்படி எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இவங்களை பத்து வருஷமா அவன் பாத்துட்டு இருக்கனாலதான் இந்த கண்களை எங்கேயோ பார்த்தாப்ல இருக்கேன்னு பொண்ணோட கண்ணை அவன் பார்த்துட்டு சொல்லியிருப்பான். எல்லாம் தெரிஞ்ச
தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த உண்மையெல்லாம் நமக்கு தெரியும், ஆனா இன்னும் அவளுக்கு அந்த மிருகம் தான் தான் அம்மாங்கிறது தெரியாது. அப்படி அந்த பக்கம் நம்ம ஹீரோ ரெண்டு மூணு சோல்ஜர்ஸ் அடிச்சு போட்டு செல்லுக்குள்ள புகுந்து ஹீரோயினா காப்பாத்திடுறாரு. தன் அம்மா இங்கதான் இருந்தான்னு அந்த மேட்டர்லாம் சொல்லிட, சரி அவங்களையும் சேர்த்து காப்பாத்துவோம், கிளம்புவான்னு கூட்டிட்டு போறேன். அங்கதான் அவ கட்டி பிடிச்சு நன்றி சொல்றான். ஏன்னா பல தடவை இவன் காப்பாத்த ஆரம்பிச்சிட்டான். நம்ம மொபைலுக்கும் காதல் கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு இருக்குது. அந்த பக்கம் அந்த பணக்கார வீட்டு நண்பன் கூட வந்தவங்க எல்லா பேரையும் எழுதி மாட்டி விட்டாங்க. குறிப்பா நம்ம அடகுக்கார புரோக்கர், அடகுக்காரக்காரன், அப்புறம் அந்த அப்பா பொண்ணு எல்லா பேரையும் எழுதி வச்சிட்டான். இங்க பொண்ணு நேரா போய் சோடாப்பட்டியத்தான் துப்பாக்கி முனையில நிப்பாட்டுறா. இங்க அம்மா எங்க, இங்க அம்மா எங்க, எங்க ஒளி வச்சிருந்த சொல்லு சொல்லுன்னு கேக்குறா. அந்த பக்கம் மிருகத்தை நம்ம ஹீரோ நேர்ல பாக்குறாப்புல ஒரு சூழல். இந்த தடவை உறைஞ்சு நிக்காம மிருகத்தை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். இப்போ இன்னும் குட்டியா ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது கீழே ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு என்ன நடந்தாலும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திடுதிப்புனு போலீஸ் வரும், அவளை அடிச்சு தர தரம் எழுதிட்டு போவாங்க. இப்படித்தான் பையன் அனாதை ஆக்கப்படுவான். அதுக்கப்புறம் ரோட்ல தான் தெரிவான், கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி இருப்பான். இங்க ஒரு மணி நேரம் வரைக்கும் காத்துருங்கன்னு சொன்னாங்கல்ல, அது வரைக்கும் காத்திருக்காம அந்த புரட்சியாளு எல்லாரையும் கூட்டிட்டு இந்த பக்கம் வருவாங்க. பார்த்தா ஆட்கள் கிட்ட மாட்டிப்பான், கண்ணாபுனான சுட்டு தள்ளுவாங்க, பயந்து இவங்க தெரிச்சு ஓடுவாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த பக்கம் போய் சுட்டுக்கிட்டு இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் சுட்டு மிச்ச மீதி ஆட்களை காப்பாத்திட்டார். இருந்தாலும் அவனுக்கு கோபம் வரும். நான் தான் பொறுமையா இருக்க சொன்னேன், ஏன் பொறுமையா இல்லாம அவசரப்பட்டு வந்தீங்கன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் வந்து நிக்குது. இவங்களை காப்பாத்துறக்கா அவரும் கண்ணாபுனான சுடுவார். இங்க நம்ம ஹீரோயினுக்கு குடிக்க தண்ணி கொடுத்திருப்பான்ல, அந்த தண்ணியை அவ குடிச்சிருக்க மாட்டான். அந்த தண்ணியை நல்லா உத்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த புழு தெரியும். எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கெமிக்கலை கொடுப்போம், அடுத்து ஒரு புழுவை கொடுப்போம். கெமிக்கலை சாப்பிட்டுட்டு புழுவை சாப்பிட்டவங்க எல்லாம் உடல் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு சில பேர் மட்டும் அரக்க ரூபத்துக்கு மாறுறாங்க, பல பேர் பக்க விளைவில் இறந்து போயிடுவாங்க. சில பேருக்கு அந்த கெமிக்கலை கொடுக்காம ஸ்ட்ரைட்டாவே புழுவை கொடுப்பாங்களா, அப்படி புழுவை சாப்பிடுறவங்க உருமாற்றம் அடைய மாட்டாங்க. ஆனா புழு வந்து மூளையை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள மித்த ஆட்களை கொலை பண்ணி அவங்களோட மூளையை உறிஞ்சு சாப்பிட வைக்குமா, ஆனா உருவம் மட்டும் மாறாது. அந்த கெமிக்கலையும் புழுவையும் சேர்த்து அடிக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் கெமிக்கல், அதுக்கப்புறம் புழுவை சாப்பிட்டவங்களுக்கு தான் உருமாறக்கூடிய சக்தி கிடைக்குமா. ஏன்டா இதெல்லாம் பண்றீங்கன்னா, தான் காயத்தை தானே குறைப்படுத்தக்கூடிய அந்த சக்தி இருக்குல்ல, அதை நல்லபடியா கண்டுபிடிச்சா பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் பண்ணலாம். பென்சிலின் மருந்தை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணாங்க அந்த, இல்ல அரக்க சக்தி தான் அதிகமா இருக்குன்னா கூட மிலிட்டரிக்கு பயன்படுத்தலாம். இதுதான் இவங்க பண்ற அந்த ஆராய்ச்சியோட அடுத்த லெவல். இதையெல்லாம் அவ தெரிஞ்சுக்கிறா. அந்த பக்கம் மிருகத்தை நேருக்கு நேரா சந்திச்சு டப்பு டப்பு டப்புனு சுடுறாப்ல, அதுவும் கண்டதெல்லாம் இவங்க மேல வீசி எரியும். அதுல அந்த நைட்ரஜன் சிலிண்டர் அங்க பக்கத்துல விழுந்து கிடக்கும். அதை ஓங்கி ஓங்கி அடிச்சு கேஸ வெளியில வர வச்சு ஒரு வழியா அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இவர் தாட்களை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டி போற. நைட்ரஜன் கேஸ வெளியில வந்ததுமே மிருகம் மயங்கிடும். அது உடம்புல இருந்து பனித்துளி மாதிரி வெளியில வரும். அது யார் மேல பட்டாலும் அவங்க உடம்பு பொசுங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆட்களை காப்பாத்திட்டு ஹீரோ அங்கிட்டு கூட்டியாரார். இங்க அந்த பணக்கார தொழிலதிபர் தான் பையனை காப்பாத்துறதுக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் ஏதோ டீல் பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் என்னால என்ன பண்ண முடியுமோ பாக்குறேன் மட்டும் அரகரையா சொல்லியிருக்கிறார். ஆபீஸ்ல பேசிட்டு வெளியில வந்ததும் மேனேஜர் அம்மாவை பார்த்துட்டு அவர் அப்படி தலையாசிட்டு போறதை பார்த்தா இன்ஸ்பெக்டர் உதவி பண்ணுவாப்ல போல தெரியுது. இருந்தாலும் இன்ஸ நம்ம முழுசா நம்ப கூடாது. ஏன், நான் யாரையுமே நம்ப மாட்டேன், உன்ன கூட நம்ப மாட்டேன்னு பிஏவை பார்த்து மேனேஜர்மா சொல்லும். சில சமயம் நான் என்னையே நம்ப மாட்டேன், இங்க பாரு பிஏ, இன்னைக்காவது ஒரு நாள் யாருக்கிட்டையாவது மாட்டி உன் நகத்தை பிச்சு எடுத்து உடம்புல ஷாக்கு கொடுத்து தலைகளா தொங்க போட்டு மூக்குல மிளகா பொடியை கலந்து பச்சை மிளகா வரைச்சு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூக்குல அப்படி ஊத்தி விடுவாங்களாம் தண்ணியோட கரைச்சு. இப்படி எல்லாம் ஏத்தி உன கொடுமைப்படுத்தும் போது கஷ்டப்படாத, என்ன கேட்டாயிலும் அந்த உண்மையை சொல்லிடு, என்னையே மாட்டி விடாப்புல இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுன்னு சொல்லுவா. ஆனா அவரோ அந்த நிலைமையில கூட நான் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சீன போடுவாப்ல பிஏ. ஏன் இந்த அம்மா இப்படி சொல்லுதுன்னு பார்த்தா குட்டி பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல இவங்கள இப்ப சொன்ன அந்த சித்திரவதையெல்லாம் பண்ணி உண்மையை வாங்கிட்டு வெளியில வீசி எரிஞ்சிருப்பாங்க. அப்படி வீசி எரியும் போதுதான் அங்க நம்ம ஹீரோ சின்ன பையனா உட்காந்துட்டு இருப்பான். இன்னங்க பசிக்குதா சாப்பிடுறீங்களான்னு சாப்பிடறதுக்கு ஆப்பிள் எல்லாம் கொடுப்பேன். அந்த அம்மாவும் சாப்பிட்டு இருக்கோம். அப்போ தான் அம்மாவோட பேரை சொல்லி, இந்த பேர் தெரியுமா, உள்ள எங்க அம்மா இருக்காங்களான்னு விசாரிச்சா பேரை கேட்டது இவ ஓன அழுவா. காரணம் என்னன்னா அந்த பேரை கேட்டுதான் இவளை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அப்பயே புரட்சி ஆரம்பிச்சிருச்சு, வலி தாங்க முடியாம ஒரு கட்டத்துல தனக்கு மேல இருக்கிற இவங்க அம்மா பேரை எழுதி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விட்டுருப்பாங்க. அந்த உண்மையை பையன்கிட்ட இவங்க சொல்லல. அதுக்கப்புறம் இந்த பையனை தாம என்ன நினைச்சுக்கிட்டு இவங்கடைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் நல்லபடியா வளர்ந்து அடகுக்கடை முதலாளியாவே ஆயிருப்பான். அந்த பக்கம் ஒரு மணி நேரம் காத்திருக்கலாம்ல, ஒன்னால அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க பாருன்னு வெடிகுண்டு வச்சிருக்கான்ல அவங்கிட்ட நம்ம ஹீரோ சண்டைக்கு வரார். அதுக்கப்புறம் சரி அமைதியாக என்னாச்சு, இங்க ஹீரோ பேரெல்லாம் எழுதி மாட்டி விட்டானா, அடுத்து அந்த பணக்கார ஃப்ரெண்டு கிட்ட இன்னொரு பேப்பர் கொடுத்துட்டு இப்போ உன் புரட்சி படையில இருக்கிற ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்க யாராரு என்ன வேலை பாக்குறாங்க, எல்லாரோட டீடைலும் எழுது அப்படின்னு மிரட்டி எழுதி வாங்குறாங்க. இந்த கூத்துல ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிருப்பாங்க. அப்பாவை ஹீரோ மீட் பண்றாரு. என் பொண்ணுங்கன்னு கேட்டா நாங்க லைட்டா பிரிஞ்சிட்டோம் சாரிங்கன்னு மன்னிப்பு கேக்குறாரு நம்ம ஹீரோ. அந்த பக்கம் என் அம்மா எங்க, என் அம்மா எங்க அப்படின்னு சோடாப்பட்டியா மிரட்டி ஒரு வழியா யார் அம்மாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. அந்த மிருகம் தான் உன்னோட அம்மான்னு சொல்ல இதை அவன் நம்ப மாட்டான், அடி அடி நடிப்பா. இருந்தாலும் அவன் அடிச்சு சொல்றான் அதுதான் உங்க அம்மா அப்படிங்கிறான். ஆடி போறா அந்த உண்மையை கேட்டு. இந்த பக்கம் இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி வெளியில கொண்டு போறதுக்கு ஒரு பிளான் பண்ணிருக்கேன், இவங்களை அந்த பக்கம் கூட்டு போங்க, உங்க பொண்ணை எப்படியாவது கூப்பிட்டு வரேன், ஏன் பொறுப்பு
கூட்டிட்டு பொண்ணை காப்பாத்திட்டு வரங்கிறார். மித்தார்களை கூட்டிட்டு இவங்க கிளம்புறாங்க. அந்த பக்கம் மிலிட்டரி காரங்க மாதிரியே யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ம சோடாப்பட்டிய பனை கைதி மாதிரி புடிச்சிட்டு பொண்ணு வருவா. அம்மாவை அரைச்சு வச்சிருக்கிற இடம் எங்க காட்டுங்கன்னு சொல்லி கரெக்டா அந்த கொடூரை டீமோட அவங்கிட்ட வந்து நிப்பான். பின்னாடி இருந்து ஒருத்தன் இந்த பொண்ணு தலையிலேயே ஒரு அடி அடிச்சு மறுபடியும் புடிச்சிடறானுங்க. அந்த பக்கம் ஏதோ ஒரு நியூஸ் என்னென்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் போகுது. எல்லா பேரும் ஆயத்தமாயிட்டாங்க. திருதுப்புனு உயரதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன வருதுன்னா, இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் காணாம போன பெண்கள் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா செய்தி கேட்டு தன் படையோட இங்க வராரு, சோதனை போட போறாருன்னு செய்தி வருதுங்கிறாங்க. அதுக்காக வெளியில வந்து காத்துட்டு இருக்காங்க. டீமோட வந்து இவங்க சோதனை போடட்டும், பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு பேசுறான் அந்த டைரக்டர். யோ யாரு தெரியும்ல, சும்மாதாயா கண் துறப்புக்கையா, என் ஆட்களுக்கு முன்னாடி நீ என்ன உள்ள விடலன்னா எனக்கு அவமரியாதை ஆயிடும்னு சொல்லிட சரி நீ இவரும் அலோவ் பண்ணுவார். டீமோட அவங்க உள்ள போயிட்டானுங்க. இந்த பக்கம் இப்ப பொண்ணை கொண்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. மேல இருந்து கீழே நடக்கிற கூத்த சோழாப்பட்டி பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கிறார். மணி அடிக்கிறாங்க. எப்படி அந்த மிருகம் இங்க வரும், பொண்ணையே அது என்ன பண்ண போதுன்னு பாக்குறதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்காங்க. எதுக்கு அந்த மிருகம் வருதுங்க, இவ்வளவு அப்படியே பிச்சு தின்னுடும் நினைக்கிறேன். பக்கத்துல நெருங்கி வந்து குத்த போற சமயம் அம்மா என எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு கத்துவா. அம்மா பேரை சொல்லி கூப்பிடுவா. அடுத்த கணம் நல்லா உத்து பாக்குது, கண்ணை திறந்து பாக்குது, பழசெல்லாம் நினைச்சு பாக்குது. தான் முன்னாடி இருக்கிறது தான் பொண்ணுங்கிற அந்த உண்மை தெரிஞ்சு அவளை எதுவும் செய்யல. ஆனா சுத்தி இருக்கிற ஆட்கள் சும்மா இருப்பாங்களா, சுடுங்கடான்னு சொல்ல கண்ணாபுனான்னு சொல்றாங்க. தான் பொண்ணு மேல அது பற்றக்கூடாதுன்னு அப்படியே கிளைகள் மாதிரி உடம்ப விரிச்சு தான் பொண்ணை பாதுகாக்குது. ஆக்சிஜன் சிலிண்டரா, அதுக்கு பேரு நைட்ரஜன் கேஸ், அத மறுபடியும் அடிக்கிறானுங்க. நைட்ரஜன் கேஸ போட்டதும் தாம தூங்கிடுவோம், உடம்புல இருந்து ஒரு பனித்துறி மாதிரி ஒன்னு ரிலீஸ் ஆகும், அது பொண்ணை பாதிக்க கூடாங்கிறதுக்காக சங்கிலி அத்து தான் பொண்ணை ரொம்ப தூரமா வீசி எரிஞ்சிட்டு அதுவும் மயங்கி விழுந்துருது. இந்த பக்கம் பொண்ணை நம்ம ஹீரோ அப்படியே அலாக்கா எடுத்துட்டு போயிடுவான். அந்த பக்கம் வந்து அங்க அந்த மிருகம் மறுபடியும் மயங்கிடுச்சு. இந்த பக்கம் என்ன பண்ற என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்டா, அந்த மிருக வேற யாரும் இல்ல, 10 வருஷமா தேடிட்டு இருக்கிற என்னோட அம்மா தான் அதுன்னு சொல்லிட்டு அவ அழுகிறா. ஹீரோவும் ஹீரோயினும் கட்டுப்பிடிச்சு கதறாங்க. மறுபடியும் பிளான் சொதப்பிட்டதுனால காண்டான சோடா புட்டி அந்த பொண்ணு மறுபடியும் கிடைச்சுன்னா மகளை கொன்னுடுங்கன்னு உத்தரவு போட்டார். இங்க அந்த பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் மூஞ்சில ஒரு துணியை பொத்தி எங்கேயோ வெளியில எழுத்து வராங்க. இன்ஸ்பெக்டர் கூட ரெண்டு வண்டி வந்துச்சுல, அதுல பின்னாடி வந்த வண்டியில டிரைவரா உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாரு, போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிறது யாருன்னா நம்ம பிஏ தான். அவன் கரெக்டான டைமிங்ல வண்டியை கொஞ்சம் ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல நிப்பாட்டுறான். இங்கெல்லாம் வண்டியை நிப்பாட்டக்கூடாதுன்னு ஒருத்தவன் சத்தம் போடுவான். தலை சரக்கடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் சிறப்பா செய்யலாம், நீ சரக்கடிப்பியா வா உட்காந்து அடிப்பேன்னு சொல்லிவிட்டு சரக்கடிக்கிறதுக்கு கூட்டு சேர்த்துட்டு அந்த பக்கம் ஒதுங்கிட்டாங்க. இங்கதான் வண்டி நிக்கணும்ன்றது நம்ம ஹீரோவோட இன்ஸ்ட்ரக்ஷன் போல. ஒரு வழியா பொண்ணு எங்கிட்டு கூட்டு வந்ததும் அப்பா ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறார். உனக்கு ஒண்ணுமில்லையேன்னு சந்தோஷப்படுறாரு. இங்க இருந்து எல்லா பேரும் காயரை பிடிச்சிட்டு கீழே இறங்கணும். அதே சமயம் அந்த பக்கம் ஊருக்கு மத்தியில ரோட்டுக்கு மத்தியில நம்ம பார் பொண்ணு ஒரு மியூசிக்க போட்டு விட்டுட்டு ஏதோ செட் பண்றா. நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்கும் இவன் நடு ரோட்ல உட்காந்து மியூசிக் போறதுக்கும் என்ன சம்பந்தம், அடுத்தடுத்து ஏகப்பட்ட எலும்புகளுக்கு மேல நம்ம ஹீரோ விழுந்து கிடக்கிறாப்ல ஒரு கனவு கண்டிருப்பா. அந்த காட்சி நிஜமா இனியா நடக்குதுன்னு முழிப்பா. இவ எப்படி தப்பிச்சா, என்ன இந்த பிளாஷ்பேக், இப்ப நாம பார்க்க போறோம். இவங்க இருந்த ரூம்ல இருக்கிற துணிமணி எல்லாத்தையும் பிச்சு அதை ஒன்னோட ஒன்னு சேர்த்து கட்டி கயிறு மாதிரி வெளியில விட்டு அப்பா இறங்கிட்டாரு. அடுத்தடுத்து ஆட்கள் இறங்குறாங்க. இப்படி இவங்க இறங்கிட்டு இருக்கும் போதே இந்த ஏரியா பக்கம் ஒரு போலீஸுங்கிற ஒரு சோல்ஜர் வந்து செக் பண்றாங்கிட்டு வருவான். அந்த சைடு இருக்கல பிரெக்னன்ட் லேடி, அவளை கூட அந்த உயரதிகாரி போலீஸ் இங்க கொண்டு வந்து இவங்க கிட்ட ஒப்படைச்சு விட்டு என்னையும் உங்க கூட கூட்டு போயிடுங்கப்பா, நிலைமை இங்க சரியில்லை, நான் தான் உங்களை தப்பிக்க விட்டேன்றாப்ல என்ன சந்தேகப்படுறாங்க, என் குடும்பத்தையே கருவறுத்துருவேன் மிரட்டுறாங்க, நானும் உங்க கூட வந்துடுறேங்கிறார். சரி நீ எல்லாரும் தான் இங்க இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம சோல்ஜர் கூட இங்கதான் இருக்கிறான். ஆனா இங்க செக் பண்றக்கா ஒருத்த வந்தான்ல, அவன் நடக்கிற கூத்த பாத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ என்ன சுட போவான். என்ன நடக்குன்னு தெரியாம எல்லாரும் முழிப்பாங்க. டப்புன்னு ஒரு துப்பாக்கி சத்தம். என்னடான்னு பார்த்தா நல்ல சோல்ஜர் அந்த வேலை சுட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டான். ஆனா இந்த சத்தத்தை கேட்டுட்டு மொத்த படையும் இந்த பக்கம் வரப்போது இவங்க மாட்ட போறாங்க. அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருந்த அந்த பிரெக்னன்ட் லேடியும் கீழே இறக்கியாச்சு. அடுத்து வேக வேகமா ஆட்களை இறக்குறாங்க. ஒரு கட்டில கட்டி எல்லாம் இறங்கிட்டே இருக்கிறாங்க. யாருங்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு இங்கிட்ட இன்னொரு கட்டில போட்டு ஹீரோ ஹீரோயின் அந்த நல்ல சோல்ஜர் மூணு பேரும் துப்பாக்கியோட காத்துட்டு இருக்காங்க. ஆட்கள் வந்தா உள்ள விடாம சுடணும், ஏன்னா இந்த பக்கம் இறங்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கண்ணா அப்படின் அவங்க சுடுறாங்க. சாஞ்சு கிடைக்கும் போது திரும்ப இவங்க சுடுறாங்க. அப்படி நடக்கிற சண்டையில அந்த நல்ல சோல்ஜரோட வயிற்று அடிபட்டுரும். கொஞ்ச நேரத்திலேயே தான் பேரு போட்ட ஒரு டாலர் அவகிட்ட கொடுத்துட்டு எங்க அம்மா கிட்ட மட்டும் கொண்டு போய் சேர்த்துருங்க, வீட்டு அட்ரஸ் நம்பர் 6 குறுக்கு தெரு ஏதோ சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் தான் திருப்பி சுட்டுட்டு அப்படி இப்படின்னு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துது. அடுத்து யாரு கீழே இறங்கணும்னு ஹீரோ, நீ இறங்கு நான் பின்னாடியே இறங்குறேன், நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்லபடியா வந்து சேர்ந்துருவேன், இறங்கு இறங்குன்னு எப்படியோ பேசி ஹீரோ என்ன கீழே இறக்கிட்டார். அடுத்து அந்த வெடிகுண்டு மருந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சவங்க மட்டும் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தர் இங்க இருந்தே ஆகணும், இந்த வழியா தான் நம்ம தப்பிச்சு போனோம்னு தெரிஞ்சா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு, நீ இறங்கு, அப்புறம் நான் இந்த முடிச்செல்லாம்
எல்லாம் அவுத்துட்டு புரட்டி போட்டுருக்கிற கட்டல் எல்லாம் நார்மலா போட்டுட்டு ஜன்னல முடிடுவேன். நான் எப்படியாவது அந்த பக்கம் தப்பிச்சு வரேன் சொல்லிட்டு இறக்கி விட்டேன். இது நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. இறங்கி வந்தவன் உண்மையை சொன்னதும் இவ பதறா போக மாட்டேங்கிறா. உனக்காக இல்லாட்டியும் உன் கூட தப்பிச்சு வர இந்த பொது ஜனத்துக்காவது நீ வந்தாகணும்னு அப்படி இப்படின்னு பேசி அவளையும் வண்டியில ஏத்திட்டாங்க. எல்லா பேரும் வண்டியில ஏறியாச்சு. அந்த பக்கம் ஒத்தாலா எல்லாரையும் சமாளிக்கிறான். இங்க நம்ம பிய அழுதுகிட்டே, ஏன்னா 10 நிமிஷம் தான் வண்டி நிற்கும். அந்த டைம்ல யாரெல்லாம் ஏறாங்களோ அவங்கதான் முதலாளி ஏறனா கூட வண்டியை எடுக்கணுங்கிறது மேனேஜர் அம்மாவோட உத்தரவு. அதனாலதான் அழுதுகிட்டே வண்டி எடுத்துட்டு போறான். முதலாளி வண்டியில ஏறல. அவர் எங்கடான்னு பார்த்தா தலைமை ஏறு வெண்டிலேஷன்ல ஏறி ஒரு வழியா சுத்திக்கிட்டு இருக்கான். பின்னாடியே அவங்களும் விரட்டிட்டு இருக்கானுங்க. ஏகப்பட்ட வேற இப்ப வெண்டிலேஷனுக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. அப்படி நம்மால போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல அப்படியே மேல இருந்து கீழே விழுவான். விழுகிற இடத்துல ஆயிரக்கணக்கான எலும்பு கூடுகளுக்கு மேல இவன் விழுந்து கிடக்கிறான். இதைத்தான் நம்ம ஹீரோயின் கனவுல பாத்துருப்பா போல தெரியுது. நம்ம ஹீரோ கிட்ட விலை மதிப்பில்லாத ஒரு குடுவை ஒண்ணு இருக்கும். அத நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு ஒரு பணத்தை மிலிட்டரியில இருக்கிற ஒரு ஆளுக்கு பயங்கரமான செட்டில்மெண்ட் நடக்குது. இது எதுக்காக நடக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த பக்கம் ராத்திரி நேரத்துல தான் பையன் வருவானான்னு அப்பா அந்த தொழிலதிபர் காத்துட்டு இருக்கிறாரு. பார்த்தா வண்டியில இருந்து பையனை தூக்கி எறிஞ்சிட்டு சில பேர் போறாங்க. எஸ் இவங்க வந்து அதே வண்டியில தான் அந்த பணக்கார ஃப்ரெண்டையும் ஏத்தி இருக்காங்க. அதுக்காகத்தான் லஞ்ச பணமும் செட்டில் ஆயிருக்குது. சரி இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து நம்ம மேனேஜர் அம்மா தலையாட்டிட்டு போறாங்க. அவங்க தான் காப்பாத்திருக்காங்க போல தெரியுது. அடுத்து வண்டி இன்னும் ஒரு காட்டு பகுதிக்கு போகுது. அடுத்தால அந்த சைடு இறங்குது. இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் ஓடி அந்த கட்டி பிடிச்சு கதறான். அவனுக்கு இவளை கண்டு ஒண்ணும் பெருசா அருவம் இல்ல. நாத்தடிக்கிது மொத குளிங்கிறான். பாவி வயிற்றுல இருக்கிற அந்த பிள்ளைக்காகத்தான் கூட இருக்கானா தெரியல. இவ கிடைச்சிட்டா அடுத்து இவன் நல்லபடி நாயக்கம் போவானு பார்த்தா அப்படி இல்லங்க. பின்னாடியே தன்னோட போலீஸ் படை அனுப்பி விட்டு ஏதோ சில்மிசம் பண்ண பாக்குறாரு. பின்னாடி வண்டி ஃபாலோ பண்ணிட்டே வருது. அந்த பக்கம் நம்ம சோடாப்பட்டியோட ஆபீஸ்ல புழு இருந்த ஒரு தண்ணியை வச்சாப்ல இல்ல, அந்த தண்ணி இப்போ காலியா இருக்குது. அப்ப யாரோ குடிச்சிருக்காங்க. இந்த ரூமுக்கு யாரெல்லாம் வந்தா அப்படின்னு அங்க அடிபட்டு கிடக்கிற ஒருத்தவனை கேட்டா ஹீரோயின் அந்த பிரெக்னன்ட் லேடி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க போல. அப்ப இவங்கல யாரோ ஒருத்தவங்க அந்த புழுவை குடிச்சிருக்காங்க. அவங்க உடம்புல யாருக்குமே கெமிக்கல் கொடுக்கல ஸ்டார்டிங்ல. அப்போ என்ன அர்த்தம், புழு மூளையை கண்ட்ரோல் பண்ணி உருமாற்றத்தை கொடுக்காது, ஆனா மித்த ஆட்களை பிடிச்சு அவங்க மூளையை சாப்பிட ஆரம்பிக்கும், அவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா யாரு பாதிக்கப்பட்டவங்கன்னு தெரியல. அந்த பக்கம் நம்ம ஹீரோ முழிக்கிறான். முழிச்சதும் பார்த்தா எதுக்கு அந்த கொடூரை வந்து இவங்க கூட சண்டை, ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை. இங்க தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த வண்டி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு ஏற்கனவே இவங்க எல்லாம் அதெல்லாம் ஒரு கால் இப்படி நடந்தான்னு பிளான் பி பிளான் பி பிளான் பி போட்டு ஏகப்பட்ட பிளான் ரெடியா இருக்குது. வண்டியை குறுக்கால விட்டு பொதுமக்கள் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஏரியா பக்கம் வண்டியை விட்டாப்ல. பின்னாடியே அப்பயும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு கேப் கிடைக்கும். ஆனா எதுக்க பார்த்தா ஃபாலோ பண்ணி வந்த ஆட்களுக்கு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய கொண்டாட்டமே இங்க நடந்துகிட்டு இருக்குது. ஜே ஜே ஜேனு ஆட்டம் பாட்டம் பாட்டு கொண்டாட்டம் அப்படின்னு போகுது. ஃபாலோ பண்ணி வரதுல சிக்கல். இந்த கூட்டத்தை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போக முடியாது, சைட்ல போய் அவங்களை பிடிச்சிடலாமே சொல்லிட்டு சைட்ல வண்டியை விடுறாங்க. இந்த கேப்ல அங்க ஏதோ நடந்திருக்குது. ஒரு வழியா குறுக்க புகுந்து வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. வண்டியை ஓடிட்டு இருந்த நம்ம பிஏ பிடிச்சு வெளியில தள்ளிட்டு உள்ள யாரா இருக்கானு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள யாருமே இல்ல. ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் பேசினபடி அந்த அம்மா அவங்களை மட்டும்தான் வண்டியில ஏத்திட்டு வந்தேன், அந்த அம்மாவை நான் இறக்கி விட்டுட்டேன், ஏன் வேலை முடிஞ்சு போச்சுங்கிறாரு. ஆனா அவங்க விடல, பிஏ அடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் அங்க ஒரு சட்டம் இருக்கும், பாட்டு போடக்கூடாது, வெஸ்டர்ன் பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது, ராத்திரி கொண்டாடக்கூடாதுலாம். அதையும் மீறி இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்துடான்னு எல்லா பேரையும் அடிச்சு துரத்துறாங்க. கண்ணாவு நான் அடி கிடைக்கிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட். இருக்கிற கோபத்தை யாரு மேலேயாவது காட்டணும்ல, அந்த கோபத்தை தான் காட்டுறாங்க. ஆனா என்ன நடந்திருக்கும்னா அவங்க குறுக்கால பிடிக்கிறேன்னு அந்த பக்கம் போனதுமே வண்டியை நிப்பாட்டி உள்ள இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் இறக்கி டெய்லர் கடைக்குள்ள விட்டாச்சு. அங்க ஏற்கனவே அவங்களுக்கு தச்சு வச்சிருந்த டிரெஸ் போட்டாச்சு. அடுத்து நிறைய ரிக்ஷா வண்டிகளுக்கும் சொல்லி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரிக்ஷா வண்டியிலையும் இவங்க ஒவ்வொருத்தர் ஏறிக்கிறது. ரிக்ஷா வண்டி தெரு தெருவா குட்டி குட்டி தெருவுல எல்லாம் சுத்திட்டு இருக்கும். இப்படித்தான் அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஒரு ரிக்ஷா வண்டியில அப்பாவும் பொண்ணும் போய்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நாம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஏரியா மரத்துல ஏதோ ஒரு பூ பூக்கும், அந்த பூவெல்லாம் உதிரும்னு, அது இப்போ உதிருது. இப்படி உதிர்வதற்கு முன்னாடி தான் சைடை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இல்ல சொத்த பறிமுதல் பண்ணிடுவேன் தான் இன்ஸ்பெக்டர் மிரட்டி இருப்பார். கொடுத்த வாக்கை நம்ம ஹீரோ காப்பாத்தி இருக்கிறார். இதெல்லாம் சிறப்பான செய்தி. ஆனா பிரச்சனை என்னன்னா ஹீரோ அங்க இறங்கல, அவன் அங்க உள்ளதான் சுத்தி திரியான். அது இவளுக்கு ஒரு பெரிய வருத்தம். இந்த பக்கம் இன்ஸ் தான் சைடு கிடைச்சதும் சைடு கூட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டு பக்கம் போறதில்ல. வீட்டு பக்கம் என்ன புருஷ வரமாட்டேங்கிறான்னு பொண்டாட்டிக்கு டவுட் வருது. அந்த டைரக்டரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆன மேட்டர் தெரிஞ்சு செம கோவம் வருது. பேசாம நீங்க பதவி விலகிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு இந்த பொண்ணு மிரட்டும். இல்ல இல்ல நான் பெருசா சாதிச்சிருக்கேன், என் அவுட்புட் எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒரு மிருகத்தை உருவாக்கி இருக்கிறேன்னு கேஸ் ஃபைல காட்டுறாரு. இந்த கேஸ் ஃபைல்ல மிருகமா மாறுவதற்கு முன்னாடி இந்த அம்மாவா இருக்கும் போது ஒரு போட்டோ இருக்கும்ல, அந்த போட்டோவை பார்த்தது இவங்களுக்கு ஷாக். ஏன்னா அந்த அம்மாவை 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட மாட்டி விட்டதும் இதே அம்மா தான், இந்த பொண்ணு தான். இப்ப எப்படி ஒரு பிரெக்னன்ட் லேடியை மாட்டி விட்டாலோ அதே மாதிரி அப்போ இந்த அம்மாவை மாட்டி விட்டுருக்கா போல. பார்த்து அது போறா. இந்த பக்கம் கொடுவன் கூட நடந்த சண்டையில ஒரு வழியா அந்த பையில சுட்டு தள்ளிட்டு தட்டு தடுமாறி நம்ம ஹீரோ அங்கிட்டு தான் சுத்தி திரியிறான். அப்புறம் ஏற்கனவே வாக்கு கொடுத்தபடி ஒரு கிஃப்ட் மாதிரி ஒண்ணு ஒரு வீட்டுல நிக்குது. நம்பர் 6 குறுக்கு தெருவுல ஒரு பார்சல் நிக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த தையல் மெஷின், தான் பையனை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த தையல் மெஷின் இருக்கு. கூடவே பையன் கழுத்துல போட்டிருந்த அந்த டாலரும் இருக்குது. அதையெல்லாம் பார்த்ததும் பையன் திரும்பி வர மாட்டான்னு அழுதுட்டு 4 நாள் ஒப்பாரி வச்சுட்டு அடுத்து நிம்மதியா பையனை தேடாம அடுத்த கட்ட வேலைக்காவது போகலாம். இந்த பக்கம் இன்சு கூடயே சைடு படுத்து கிடக்குதா, அதோட கண்ணுக்கு பக்கத்துல நல்லா ஒத்து பாருங்க. இவதான் அந்த தண்ணியை குடிச்சிருப்பா. தண்ணிக்குள்ள இருந்த புழு இப்ப அவளோட மூளையை நோக்கி போகுது. இனி மூளையை கண்ட்ரோல் பண்ணி அதுதான் அடுத்து வரப்போட
கலவரத்துக்கு காரணமா இருக்க போகுது. சின்ன பிளாஷ்பேக், இவளை அந்த ஹாஸ்பிட்டல்ல மாட்டி விட்டதே இன்சோட பொண்டாட்டி தான். அவளை கூட்டு விட்டு குழந்தை ரொம்ப முக்கியம், ஹாஸ்பிட்டல் நீ தங்கி வளர்ந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் அமுச்சு விட்டது அவதான். ஹாஸ்பிட்டல் ஒரு கொடூரமான ஆராய்ச்சி சாலைன்னு அவளுக்கு தெரியாது இல்ல, மாட்டிக்கிட்டு முடிப்பா. இப்ப தப்பிச்சா இன்சு கூட படுத்து கிடந்தவ திடீர்னு பார்த்தா அழகானோ ஆளு எங்கன்னா ரோட்ல திரியா தக்கரையோட. இந்த பக்கம் அந்த மிருகத்தை மறுபடியும் பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கானுங்க. அந்த மிருகத்தை பாக்கணும்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு போல. அந்த அம்மாவை கூட்டு வராங்க. சோடாப்பட்டி ஏன் வெளியாட்களை கூட்டு வரேன்னு கேட்டா, ஏய் இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம ரிசர்ச் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கறதே இவதான், ஜெனரலோட பொண்ணு அப்படின்னு சொன்னதும் அவனே லைட்டா அள்ளு விடுறான். இங்க வந்து பாத்துட்டு அந்த அம்மாவோட பேரை சொல்லி இவ கூப்பிடுவா. அடுத்த கணம் மிருகம் ஆக்ரோஷமாகும். இவதானே மாட்டி விட்டா கோவம் இருக்கத்தானே செய்யும். இதெல்லாம் சாத்தியம்னு தெரிஞ்சு மிரண்டு போறா. அங்கிட்டு ராத்திரி கொண்டாட்டத்துல இருந்த எல்லா பேரையும் மொத்தமா வந்து போலீஸ் ஸ்டேஷன் அடைச்சு வச்சிருக்காங்க. அடகு கடைக்கு அடிக்கடி பொண்ணு வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறா. ஹீரோ சம்பந்தப்பட்ட எந்த டீடைலுமே வரல. அங்க டெலிபோனுக்கு முன்னாடியே மேனேஜர் அம்மா உட்கார்ந்துருக்கும். ஏதாவது அவங்க கிட்ட இருந்து போன் கால் வராதா வராதான்னு வரவே இல்ல. ஹீரோ என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா மிலிட்டரிக்காரங்களோட யூனிஃபார்ம் ரூமுக்குள்ள புகுந்து ஒரு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பின இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி இருக்கால அவளையே பணைய கைதியா பிடிச்சு துப்பாக்கி காட்டி மிரட்டி கூட்டு போறார். டிரைவரையும் மிரட்டி வண்டியில ஏறினதும் என்ன காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லுவான். ஏற்கனவே நிறைய அடிபட்டதா, கொஞ்ச நேரத்துல அவங்களோட ஷோல்டர்லயே மயங்கி சாஞ்சிருவான். வண்டியை நிப்பாட்டுமான்னு டிரைவர் கேப்பார். ஒன்னும் பிரச்சனை இல்ல வீட்டுக்கு விடுன்னு. அந்த அம்மா இவன் மேல கொஞ்சம் கரிசனை கொஞ்சம் காதல், அதனால இவனை காப்பாத்தலாமேனு முடிவு பண்ணிடுச்சு. இங்க மிருகத்தோட ஆக்ரோஷம் அதிகமாயிட்டே இருக்குது. தான் பொண்ணை பார்த்தா சரி, பார்த்த பொண்ணு கூட சேர முடியல இல்ல, அதுக்குள்ள இவங்க இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்களா, முட்டி மோதிக்கிட்டு இருக்குது. பலசெல்லாம் நினைச்சு பாக்குது. அதுவும் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டின அந்த பிஏவை பிடிச்சு யாரெல்லாம் காப்பாத்துறீங்க, எங்க இறக்கி விட்டீங்க, சொல்லு சொல்லுன்னு சித்திரவதை பண்றாங்க, கரண்ட் ஷாக் கொடுக்கறாங்க, நகத்தை பிடுங்குறாங்க, தலைகளா தொங்க விட்டு சூடு வைக்கிறானுங்க, மூக்குல மசாலாவை கொட்டுறானுங்க. இந்த மாதிரி சூழல்ல உண்மையை சொல்லிடுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கும், ஆனா இவர் சொன்னாரான்னு தெரியல. அந்த பக்கம் திருத்தப்பட நம்ம ஹீரோ முழிக்கிறான். எதுக்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி தான் இருக்கிறா. அத்தனை நாள் நான் இப்படி கிடந்தேன்னு கேட்டா நாலு நாளா இருந்தேன்னு சொன்னதும் என்ன காப்பாத்துறதுக்கு நன்றிங்கிறாப்ல. சரி அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போய் என்ன அப்படின்னு அந்த அம்மா பேசுது. ஒரு மாதிரி ஊர்ல பார்த்தா திருத்தப்பட ஒரு ஏழு எட்டு பணம் விழுந்துருச்சு. எல்லாரோட மூளையை மட்டும் காணமா, ஏதோ ஓட்டையை போட்டு மூளையை மட்டும் முழுங்கி இருக்கான். யாரா இருக்கும்னு போலீஸுக்கு பயங்கர பதட்டம், சல்லட போட்டு தேடுறாங்க. இந்த பக்கம் போன் கால் வரும். டப்பு டப்புன்னு போன் எடுத்துக்கிட்டு இருப்பா நம்ம ஹீரோ பேசுவானு. பார்த்தா அவனே நேர்ல வந்துட்டான். இவனை பார்த்தது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லா பேருக்குமே சந்தோஷம் தான். பி எங்கன்னு கேட்டா எல்லா பேரும் ஜெயில அடப்பட்டு கிடக்கிறத சொல்ல விறுவிறு நம்ம ஹீரோ கிளம்பிங்க வரார். போலீஸ் எல்லாம் சும்மா வாங்கு வாங்கினு வாங்குறார். இன்ஸ்கிட்ட நான் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு இன்சையும் பார்த்து பேசுற. ஏற்கனவே உங்ககிட்ட நான் போட்ட டீல் படி உங்க சைடு நான் காப்பாத்தி கொடுத்துட்டேன், அதோட டீல் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் வச்சுக்க வேண்டாம். அதுக்கு சரிப்பா, உன் சொத்த நான் பறிமுதல் பண்ணல, ஆனா இப்ப உன் ஆட்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்றியே அப்படிங்கிறாரு அவரு. ஆமா ரிலீஸ் பண்ணு, அதான் உனக்கு நல்லது. ஏன்னா அடுத்த சில நாள்ல இங்க ஏதோ ஒரு மாநாடு நடக்கும் போதான், ஜப்பான் மாநாடு, பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் வருவாங்க. அந்த டைம்ல ஒட்டுமொத்த வியாபாரிகளும் ஒத்துழையாமை இயக்கத்துல இறங்குவோம், கடையடைப்பு செய்வோம், நீங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்காம செஞ்சிருவோம். அப்புறம் அதெல்லாம் ஏன் நடக்குது எது நடக்குன்னு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. தேவையில்லாம புட்டுநட்டு எல்லாம் வெளியில வரும் அப்படின்னு லைட்டா மிரட்டாரு. மிரட்டாதரா அப்படிங்கிறாப்ல, மிரட்டலங்க, அதெல்லாம் இருக்கட்டும், யாரு அவர் கேக்குறாப்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல கீழே என்னதான்டா பண்ணாங்க அப்படின்னு விசாரிப்பார். இன்ஃபர்மேஷன் தானே நம்ம ஆளுக்கு காசே, பெரிய இன்ஃபர்மேஷன் கேக்குறீங்க, ஆட்களை விடுவீங்க, நீங்க கேட்ட அந்த தகவலை நான் தர்றேன்னு ஒரு டீல பேசுறான். சரின்னு இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. எல்லா பேரையும் காப்பாத்தி அந்த பிஏ உட்பட கைத்தாங்களா கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. எல்லா பேருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஹீரோ மேல இருக்கிற மதிப்பு மரியாதை பாசம் எல்லாம் கூடுது. அந்த பக்கம் கேட்ட தகவலையும் அவன் எழுதி கொடுத்துருக்கான். கீழே நடந்தது ஒரு ஆராய்ச்சி, மனித ஆராய்ச்சி, இதுக்கு முக்கிய பங்கு வகிப்பது உங்க பொண்டாட்டின்னு எழுதி கொடுத்துருக்கான். இந்த பக்கம் அப்பா பத்து வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனதான் பொண்டாட்டியவே நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணும் அந்த மிருகம் தான் உங்க பொண்டாட்டி, நம்ம அம்மான்னு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிருப்பா, அதனால ரூம் விட்டு அவன் வெளியில வரமாட்டேங்கிறான். அடகு கடையை தேடி வந்தா இவளை ஃபாலோ பண்ணிட்டு நம்மால் வந்துட்டான். பார்த்ததும் கட்டி பிடிச்சு கதறா. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு தான் பொண்டாட்டி கிட்ட ஆராய்ச்சிக்கு பணம் கொடுக்குறியா, என் சைட கூட அங்க நீ தானே மாட்டி விட்ட, ஏன்டி இப்படி பண்ற, பேருக்கு தான் நீயும் நானும் கல்யாணம் பண்ணோம், எனக்கு பதவி உயர்வு வேணும், ஜெனரல் பொண்ணு ஒண்ணு கட்டிக்கிட்டா எனக்கு கிடைக்கும், நான் கட்டிக்கிட்டேன், உனக்கு அங்கிருந்து உங்க அப்பாவோட கண்ட்ரோல் வந்து வெளியில வரணும், நீ ஒரு ராஜ்யத்தை நடத்தணும், அதுக்காக இங்க வரணும் வந்துட்டேன், ஆனா நான் என்ன பண்ணாலும் நீ என்ன பண்ணாலும் நான் யார் கூட இருந்தாலும் நீ யார் கூட இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்க கூடாதுங்கிறதான நம்ம டீலு. அப்பா என்னன்னு கேட்பாரு. அதெல்லாம் எனக்கு ஓகே, யார் கூட வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா யாரையும் பிரெக்னன்ட் ஆக்க கூடாது, யாராவது உன் பிள்ளைய வயித்துல சுமந்துட்டு வந்தா நான் விட மாட்டேன், அது நம்ம டீல்லே இல்ல, ஒரு காலம் அதை ஏத்துக்க முடியாது, தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு அசால்ட்டா பேசுறேன். இப்ப கூட வேலைக்கார பொண்ணு அவரை பார்த்து லைட்டா சிரிக்கும், அதுக்கே இவளுக்கு பயங்கர பொறாம, வேலைக்கார பொண்ணையும் படாத பாடப்படுத்த போறா நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் ஜாலியா அவங்க ஊர் சுத்திட்டு இருப்பாங்க. இதை போட்டு கொடுத்துறேன் நம்ம இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி கிட்ட, உனக்கு அந்த அடகு கடக்கார மேல ஒரு கண்ணு தானே, அவன் ஒரு பொண்ணு கூட சுத்தி திரியான் கேட்டா லவ்வா பொண்ண மறிக்கல, தேவையில்லாம வேற அவனை நீ நாலு நாளா வைத்தியம் பண்ணி காப்பாத்தி இருக்கிற தூ அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். இந்த பக்கம் ராத்திரி எல்லாம் இந்த கொடுமை நடத்திட்டு இருக்கிறது யாரு, அந்த பிரகனன் லேடி தான், கிடைக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டு மூளையை உறிஞ்சுகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சோடாப்பட்டியை பார்த்து அந்த புழு அந்த கெமிக்கல் மேட்ரு இது எல்லாத்தையும் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அங்கிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே ஒரு ஏட்டையா ஃபாலோ பண்ணிட்டு வருவார்ல, மறுபடியும் இந்த வேலை கொடுத்துருப்பாங்க போல ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவன் இந்த பிரகனன் லேடி சைடு கையில மாட்டினதும் அவன் மூளையை ருசி பார்க்கணும்னு பாக்குது. கண்ணுல ஓட்டையை போட்டு மூளையை அப்படி
இழுக்க போற சமயம் சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் இங்க ஓடியாந்து அவரை காப்பாத்திடுறாங்க. இவ பயங்கரமா சண்டை போட்டு தப்பிச்சு ஓடுவா, இவனும் ஒரு துப்பாக்கி வானத்தை நோக்கி சுடுவான், வானத்துல போய் வெடிக்கிறது. இந்த கேஸுக்காக வேணும் பிரத்யேகமா இதை பயன்படுத்துறாங்க. இது இங்கதான் இருக்குன்னு மித்த போலீஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லா பேரும் ரவுண்டு கட்டுறாங்க, வளைச்சு வளைச்சு பிடிக்கிறானுங்க. இன்ஸ்பெக்டருக்கும் செய்தி போது, இன்ஸ்பெக்டரும் வண்டி எடுத்து கிளம்பிறாரு. ஒரு பெரிய காட்டுக்கு மத்தியில வச்சு அந்த பொண்ணை ரவுண்டு கட்டி புடிச்சானுங்க, சுத்தி ரவுண்டு கட்டிட்டாங்க. அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா, இன்ஸ்பெக்டரும் வந்து இறங்கிறாப்ல. எதுக்கு பார்த்தா சைடு, அடி பாவி கடைசியில நீதான் இந்த கூத்தலாம் பண்றியா, உன்னை எப்படி இப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க பாரு. இதெல்லாம் பார்த்து அவருக்கு இறக்கம் இல்ல, ஒரு கூண்டு ரெடி பண்ணி வந்திருக்காரு. இந்த கூண்டுக்குள்ள நீயா போய் உட்காந்துக்கோ, மறுபடியும் ஒண்ணு அதே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். பலகன பாவத்துக்கு இதுதான் பண்ண முடியும்னு அசால்ட்டா பேசுறாப்ல. இவரையோ வயித்துல இருக்கிற குழந்தையோ சீண்டவே இல்ல. இதுல காண்டான அந்த அம்மா அப்படியே எகிரி குதிச்சு மூஞ்சிய பலார் 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 பலன்னு கிழிச்சு விட்டுட்டா. மூஞ்சி சதையெல்லாம் கிழிஞ்சு போச்சு. அப்புறம் கண்ணா அப்படின்னு சுட்டுட்டாங்க, அப்பயும் அவளுக்கு சாவு வரல. கூண்டுக்குள்ள அடைச்சு கொண்டு போயிட்டானுங்க. இங்க அப்பா ரூம் விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாருன்னு ஒரு நாள் ரூமை எப்படியோ கஷ்டப்பட்டு திறந்து உள்ள போய் பார்த்தா லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். என் பொண்டாட்டிக்கிட்டே நான் போறேன், நீ என்ன தேடாத, இந்த அடகுக்கடை பையனோட நீ நிம்மதியாருன்னு எழுதி வச்சிருக்கிற. வம்புக்குனே போய் ஹாஸ்பிட்டலோட வாசல்ல மிருகமா இருக்கிற அந்த அம்மாவோட புருஷன் நானு அந்த சோடா போட்டுக்கிட்ட என்ன கூட்டு போங்கிறான். அவங்களும் பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. தான் பொண்டாட்டிய நேரில் பாக்குறான், அப்பதான் அதுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அடுத்த சாப்பாடு நீ தான், அது வர ஜெயில கடன்னு ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. என் பொண்டாட்டிய என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பாவிகளான்னு பொங்குவாரு. போய் அடைஞ்சதுதான் மிச்சம். இந்த பக்கம் ஒரு கண்ணை இழந்த அந்த ஏட்டையாவுக்கு கூட இவங்க மருந்து வைத்தியம் எல்லாம் பார்த்து நல்லபடியா செட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. அவருக்கு அந்த நன்றி கடன் இருக்குது. ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் புருஷனை சேர்த்திருப்பாங்க. இன்ச காப்பாத்துறது கஷ்டம் சொன்னதான் யாரு சொல்றா, நம்ம டாக்டர் சொல்றாரு. இருந்தாலும் முயற்சி பண்ணி காப்பாத்திடுவோங்கிறாரு. ஆனா இந்த அம்மா காப்பாத்தலாம் வேண்டாம் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லுது. புருஷன் வேண்டான்னு முடிவு பண்ணிடுச்சு போல. அப்புறம் பழைய போட்டோ ஒன்னு எடுத்து பாக்குதுங்க. அந்த போட்டோல 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சுல நம்ம ஹீரோயினோட அம்மா அவளும் இவளும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோ இருக்குது. இது என்னடா கூத்தா இருக்குது, இவங்க பிளாஷ்பேக் என்னடாங்கறத இன்னும் நமக்கு சொல்லல. அந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் நல்லபடியா பேசி பழகிட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்குது. தன்னோட லாக்கர் ரூமுக்குள்ள கூட கூட்டு போய் அங்க இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் காட்டுறாரு. எவ்வளவு விலை போகும், என்ன ஏதுன்ற பத்தி எல்லாம் சொல்றாரு. இங்க கலெக்ஷனுக்காக நிறைய துப்பாக்கி எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அவங்க திரும்பி போகும்போது அதுல ஒரு துப்பாக்கியே காணோம், இவதான் எடுத்திருக்கான்னு தெரியுது. அப்பா வேற இப்போ ஹாஸ்பிட்டல் போய் மாற்றாரு. அம்மாவை ஆல்ரெடி மாத்திருக்காங்க, அப்பாவையும் இப்ப மாத்திருவாங்களோ. இதுக்கெல்லாம் காரணமான அந்த டாக்டர் ஒரு வழி பெறணும்னு இவளுக்கு ஒரு எண்ணம். போறதுக்கு முன்னாடி கட்டி பிடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட கதறி அழுகிறா. தொமெல்லாம் கொடுத்து காதல பரிமாறிக்கிறாங்க. அடுத்து தான் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு போவான், பார்ல மீட் பண்ணிப்பாங்க. இந்த பக்கம் ஊசி போட்டு இன்ஸ்பெக்டரை கொன்னுடுவான் அந்த டாக்டர். செத்து போனவருக்கு இறுதி சடங்கு நடக்கும். முக்கியமான ஆட்கள்லாம் வந்து இறுதி மரியாதையை செலுத்துவாங்க. டாக்டர் ஒண்ணுமே நடக்கிறாப்ல வந்து இறுதி மரியாதையை செலுத்திட்டு வெளியில போவார். வெளியில வண்டியில ஏற போற சமயம் துப்பாக்கியோட வந்து வண்டிக்குள்ளேயே வச்சு அந்த வயலை சுட்டுட்டு இவ மாட்டிக்கிறான். அந்த பக்கம் அந்த மிருகம் வேற கட்டு கடங்காம கூண்ட உடச்சு தள்ளிட்டு வெளியில வந்து இன்னும் எல்லாரையும் வாங்கு வாங்குன்னு வாங்குது. கிடைக்கிறவங்க மூஞ்சி எல்லாத்தையும் பிச்சு எரியுது, மூளைய உரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு சேரி வருது. தெரிச்சு ஓடியாருவான். எங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு அங்க வந்து பார்த்தா ரத்தக்கரை தான் இருக்கும். டாக்டர் இறந்துட்டாரு. அந்த பொண்ணை காணோம். கீழே வேற அந்த மிருகத்தை காணமே சொல்லிட்டு போலீஸ்காரங்க போலீஸ்காரங்கிற மிலிட்டரிக்காரங்க ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. மிருகம் ஆக்ரோசமா இருக்குதான். மறுபடியும் அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்னு சோடாபட்டிக்கே தெரியுது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து ரொம்ப நாளா ஒரு பையன் வளர்ந்துட்டு இருக்கான்ல, அவன் இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி வீட்டுல இருக்கிற ஒரு ஆளுக்கு போனை போட்டு, அந்த அம்மா இருந்த மேட்டர் தான் நான் சொல்லிட்டேன்ல, கேட்ட வேலையை முடிச்சிட்டேன்ல, எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க, நான் கப்பல் ஏறி போகணும்னு பேசிட்டு இருக்கேன். இதை பிஏ கண்டுபிடிச்சிட்டார். அவனை திட்டி வெளியில அமுச்சு விட்டார். இனிமே எங்கிட்ட வராதரான்னு அந்த பக்கம் பார்த்தா எத்தி எத்தி உசுப்புறாங்க. யார, ஹீரோயினோட அப்பாவை. எந்திரிக்கல, மயங்கி கிடக்காம போல. ஒரு கை பிடிப்பான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்க போகும்போது ரெண்டு பக்கமும் ரெண்டு இடி அசால்ட்டாங்க அடிச்சு போட்டு வெளியில வந்துட்டேன் அந்த கூண்டை விட்டு. இங்க நம்ம ஹீரோயின் முழிக்கும் போது எங்கடா இருக்கான்னு பார்த்தா இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி தான் பிடிச்சு வச்சிருக்கா. பக்கத்திலேயே இன்னொருத்தையும் கட்டி வைக்கப்பட்டு கொடுமை செய்யப்பட்டிருக்கா. யாருன்னு பார்த்தா அந்த வேலைக்காரி தான். சிரிச்சால புருஷனை பார்த்து, அதுக்கே அந்த நிலைமை. உங்க அம்மாவை எனக்கு தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டி விட்டதே நான் தான் பேசுறேன். ஆனா எதுக்கு என்னங்கறத சொல்லல. எனக்கு அடகு கடைக்காரன பிடிக்கும், எனக்கு பிடிச்சவங்க மேலதான் உங்க எல்லாருக்கும் கண்ணு வைக்குவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல் உன்ன போட போறேன், உங்க அம்மாவை பண்ண ஒன்னையும் பண்ண போறேன்னு ஏதோ பேசிட்டு இருக்கு. ஐயோ, அந்த பக்கம் கப்பல் ஏறி வேற ஒரு நாட்டுக்கே போறதுக்கு 2 டிக்கெட் மேனேஜர் அம்மாவை வாங்கி வைக்க சொல்லியிருக்க. அந்த அம்மாவை வாங்கி கொடுத்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் பேசிட்டு இவர் வருவருன்னு கிளம்புறாரு. திரும்பி வந்தா பாருங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் வித்துருங்கன்னு கூட பேசிட்டு இருக்க. பார்த்தா இவரை பாக்குறதுக்காக இந்த அம்மா ஸ்ட்ரைட்டாவே வந்துருச்சு. யாரு, இன்ஸ்பெக்டர் அம்மா. அவங்க வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் டீய ஊத்தி கொடுத்துட்டு மேனேஜர் அம்மா கிளம்பிட்டாங்க. என் கூட வர வேண்டிய நீ, கேவலம் ஒரு கொரிய பொண்ணை செலக்ட் பண்ணல, அவள ஒரு ஆளுன்னு அவளை செலக்ட் பண்ண. நீ பண்ண பாவத்துக்கு அவ அனுபவிக்க போறா. அவளை அந்த ஹாஸ்பிட்டலே சேர்த்துட்டேன். ஒரு மிருகம் ஆயிடுவா, அந்த மிருகத்தை கட்டிக்கிட்டு நீ எப்படி வாழ்ற ஒரு மிரட்டையை போட்டு விட்டுட்டு இந்த அம்மா கிளம்புறீங்க. போகும்போது நம்மால நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னால அவளை காப்பாற்ற முடியும்னு சொன்னதும் யார வச்சு காப்பாத்துவ, பின்னாடி இருக்கிற இந்த குப்பைகளை வச்சான்னு இவ கேப்பா. மரியாதையை பேசுங்கன்னு பேசினதும், டேய் உனக்கு நடக்கிற துரோகம் உனக்கு தெரியலையாடா, இதோ உன் பின்னாடி இருக்காளே இந்த மேனேஜர் அம்மா. அவ எப்பேற்பட்டவ தெரியுமா, சின்ன வயசுல உன் அம்மாவை காட்டி கொடுத்து போலீஸ்காரங்களோட கொடுமையிலிருந்து தப்பிச்சவடாவ, உனக்கு துரோகம் பண்ணா, காட்டி கொடுத்ததுனாலதான் நீ அனாதையான, அது தெரியுமா உனக்குங்கிற. அப்புறம் இந்த பக்கத்துல பிஏ, அவ மட்டும் என்ன, இப்ப நடந்த அந்த கொடுமையை தாங்கிக்க முடியாம அன்னைக்கு நடந்த
மொத்த மேட்டரையுமே ஓபனா போட்டு உடச்சவன் உன் பிஏ. அவனும் உனக்கு துரோகம் பண்ணிட்டான். நீ வீட்லயே ஒரு சின்ன பையனை வளர்க்கறியே கடைக்காகன்னு, அவன் கூட கேவலம் ஒரு கப்பல் டிக்கெட்டை வாங்கி கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த பொண்ணு இருந்த அந்த மேட்டரை என்கிட்ட போட்டு கொடுத்தவன் அவன். இப்படி உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் துரோகிங்க, இவங்களை வச்சுட்டு உன்னால என்ன பண்ண முடியும்னு ஏசிட்டு போவா அவன். இதையெல்லாம் ஓரமா இருந்து அந்த பையன் கேட்டுட்டு அழுவே ஆரம்பிச்சிருவான். தேவையில்லாம ஒரு நல்ல ஆளுக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு அழுகிறான். அப்பையும் இவங்க யாரையும் விட்டு கொடுக்காம இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து இந்த உண்மையெல்லாம் வாங்கினது நீங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் அவங்களுக்கு உருகாம இருக்கிற பட்சத்துல அவங்க எல்லாம் நல்லவர்களாகவே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வழியை ஒன்னால தாங்க முடியுமா? ஒன்னால எதையும் பேசாம இருக்க முடியுமா? அம்மா கடவுடாம போடின்னு டீ அமிச்சு விட்டாங்க. உள்ள வந்து படியில உட்காருவான். மேனேஜர்மா வந்து மன்னிப்பு கேக்குது. எப்பப்பா உனக்கு இந்த உண்மை தெரியும்னு கேட்டா, சின்ன வயசுலயே அவனுக்கு தெரியுமா, இருந்தாலும் அப்பயே பக்குவத்தோட நடந்திருக்கான். பிஏவும் மன்னிப்பு கேக்குறாரு. எப்படியாவது உங்க காதலியை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்ட்டு தான் விறுவிறுன்னு கிளம்புவார். இவங்க பேசிட்டு இருக்கிற கேப்லயே அங்க ஹீரோயினை கொண்டு போயிட்டாங்க. ஹீரோயின் மாட்டினதும் இந்த மிருகத்தை ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்கு இந்த பொண்ணை பயன்படுத்தலாமே அவர் யோசிக்கிறார். போன பிஏ பின்னாடியே துரோகம் பண்ணால ஒரு பையன் அவனை கூட்டிட்டு வராப்ல. திருந்திட்டானா மறுபடியும் உதவி செய்யணும்னு வந்து நிக்கிறான். நம்ப கூடாதுன்னு மேனேஜர்மா பேசும், பட் இருந்தாலும் ஹீரோ நம்புறான். சொல்லுப்பானு கேக்க, அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போனாங்க அப்படின்னு இவன் பார்த்து சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஃபாலோ பண்ணி போய் எல்லாத்தையும் பாத்துருக்கான் போல. ஹாஸ்பிட்டல் தான் பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சதும் இவர் விறுவிறுன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறார். அந்த பக்கம் பொண்ணு மாட்டினதை நினைச்சு சோராப்பட்டிக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து நம்ம ஹீரோ நேரா எங்க போறாருன்னா புரட்சி ஆட்கள் கிட்ட போறாரு. இந்த பாம் இருக்கிற மேட்டர் இருந்தால அவங்க கிட்ட பேசிட்டு எனக்கு பாம்ஸ் எல்லாம் வேணுங்கிறார். எதுக்கு பாம்னு கேட்டா அந்த ஹாஸ்பிட்டலையே மொத்தமா தகர்த்து எரிய போறேங்கிறாப்ல. அவங்களும் அவங்க ஒரு மீட்டிங்ல வைக்கணும்னு நினைச்சாங்க, அந்த மீட்டிங் இப்ப கேன்சல் ஆயிடுச்சான். ஏன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்பெக்டர் இறந்துட்டாருல, அதனால இரங்கல் செய்திக்காக எல்லாரும் கிட்ட ஜெனரல் உட்பட வராங்க போல. அந்த மீட்டிங் நடக்க போறது இல்ல, எனக்கு இங்க கொடுங்க, இந்த பாம நான் உருப்படியா பயன்படுத்துறேன்னு சொன்னதும் இவங்களும் கொடுத்துட்டாங்க. பாம் எல்லாம் மூட்டை கட்டிட்டு இவர் கிளம்புறாரு. இவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. அங்க பார்த்தா பொண்ணை மேல வச்சு ஏதோ மிரட்டிட்டு இருக்காங்க. மிருகம் கீழ இருந்து ஒரு பார்வை பாத்துக்கிட்டே இருக்குது. விட்டா ஒரு ஜம்ப் அடிச்சிரும் போல. இங்க ஒரு ரிக்ஷா வேகமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில கேட்டுக்கு பக்கத்துல ரிக்ஷா வண்டியை போட்டுட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான். என்னடா அது டே டே அப்படின்னு அங்க இருக்கிற ஆட்கள் என்னடா வந்து செக் பண்ணி பாப்பாங்க. பார்த்தா பாம் ஏற்கனவே பொருத்தி வச்சிருப்பாங்க போல. கரெக்டா அவங்க வர அதை வெடிக்கன்னு சரியா இருக்கு. மொத்த பேரு விழுந்துட்டானுங்க. சுவரை எகிரி குதிச்சு நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டார். அதே சமயம் அங்கிட்டு கீழ இருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு மேல இருக்கிற ஃபுளோருக்கே எகிரி வந்துருச்சு. சுத்தி இருந்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணுது. கலவர பூமி ஆக்குது. அம்மானு பாத்தியவ அழுவா. மகளோட கண்ணீரை பார்த்ததும் அம்மாக்கு கோவரும். அதே சமயம் மகளை பனைய கைதியா பிடிச்சிட்டு சோடா பட்டி அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாப்பான். இதுக்கு அதெல்லாம் ஓரளவு புரியுது. இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு நாஸ்க் அவுட் பண்ணுது. அவன் மட்டும் எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஓவியம் அவன் வரைஞ்ச அந்த எடுத்து எல்லாத்தையும் மிருகம் மாட்டி இருக்க
இருக்குன்னு பார்த்தா மிருகம் இருந்த அடையாளமே கீழே தெரியலையா. ஒரு கால் செத்து போயிருந்தாலும் அதோட சதை ரத்தம் எங்கேயாவது திரிச்சிருக்கும்ல, எதுவுமே இல்ல. மிருகம் காணோம் காணோம்னு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா மொட்டை மாடியில மிருகம் இப்ப இருக்குது. வண்டியில இவங்க போறத வேற அது பாக்குது. ஒரு கை அது இழந்துருச்சு பாவம். தீயணைப்பு வண்டிகள் வர இவங்க ஜீப்ல வெளியில போகணும்னு கரெக்டா இருக்கும். காட்டு பகுதிக்குள்ள வண்டியை நகர்த்தி அப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம், இனி நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. செய்தியை கேள்விப்பட்டு இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். பாம் வெடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டதுமே கண்டிப்பா அப்ப நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிடுவாருன்னு இவங்களுக்கு தெரியும். அந்த பையன் ஓடியாராம். ஒரு கால் தப்பிச்சோம்னா எங்க எதை எடுத்துட்டு வரணுங்கிறத ஏற்கனவே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார். உடனே பொட்டி நிறைய தங்க கட்டிகள், காசு, விலைமதிப்பு இல்லாத பொருட்கள் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு யார் கொண்டு போய் கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. பிஏ போனா யாராவது ஃபாலோ பண்ணுவாங்க, மேனேஜர் அம்மா போனாலும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பொடியை என் மேல சந்தேகம் இருக்கிறதுனால என்ன ஃபாலோ பண்ண மாட்டாங்க, என்ன நம்பி கொடுங்க, நான் ஏமாத்த மாட்டேங்கிறான். சின்ன சின்ன பொருள் கிடைத்தாலே எஸ்கேப் ஆயிட்டு ஓடுறவன். இவ்வளவு பெரிய சொத்தை தூக்கிட்டு போயிருவானு மேனேஜர் அம்மாக்கு பயம். இருந்தாலும் அவன் நம்பிக்கையோட கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு கிளம்புறான். சைக்கிள்ல அவன் கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அதையும் சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. தன்ன ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாம அந்த பையன் கிட்ட வந்துகிட்டு இருக்கான். இவங்களும் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க. டைம் ஆகிட்டே இருக்கு, ஆட்கள் வரல. சரி கிளம்புவோம்னு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்ப போற சமயம் இந்த பக்கம் பார்த்தா இவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான் சைக்கிளோட. பின்னாடி ஃபாலோ பண்ணவன வந்து இவனை மிஸ் பண்ணிட்டு முன்னாடி போயிடுச்சு. அப்பாடா, இனி யாரு நம்மளை ஃபாலோ பண்ணல நினைச்சிட்டு இவன் முன்னாடி போவான். பார்த்தா இன்னொரு வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எஸ் நிறைய வண்டியில ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. இது தெரியாம பொட்டியோட இங்க வர கரெக்டா மாட்டிக்கிட்டாங்க. ஏகப்பட்ட வண்டிகள் வந்து இறங்குது. இவங்க போலீஸா? போலீஸ் இல்ல. சரி இவங்க ராணுவமா? ராணுவமும் இல்ல. யாரான பார்த்தா இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி வந்து இறங்குறா. கூட இருக்கிறது இவளோட அடியாட்கள், கூலிப்பட. என்ன மீறி நிம்மதியா வாழ்ந்துருவீங்களா அப்படிங்கிறாப்ல ஏத்தி விடுறா. சாங்கடா சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. அதுல ஒரு ஆனந்தம் அவளுக்கு. கீழ இருக்கிற ஆட்களை சித்திரவதம் பண்ணி பாக்குறது இல்ல, சில சைக்கோக்களுக்கு இப்படித்தான் ஆனந்தம் இருக்கும். கிளம்புனதும் இவங்க எல்லாம் சாமுராய்ஸ் போல கத்தி சண்டைதான் போடுவாங்க போல கத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட துப்பாக்கி இருக்கு, ஒரு அஞ்சாறு பேரை சொல்லலாம். அவ்வளவுதான். ஹீரோன் கிட்ட தம்மா துண்டு கத்தி இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் எப்படி சண்டை போறாங்கன்னு பாருங்க. மரண சண்டை. அவனும் முடிஞ்ச அளவு சொல்றான், தோட்டா காலி ஆயிடுச்சு. அவனும் அப்படியே சண்டை போடுறான். இந்த பக்கம் தம்மா துண்டு கத்தியை வச்சுட்டு அந்த பொண்ணு சும்மா புரண்டு புரண்டு சூப்பரா அடிக்கிறாங்க. அருமையான சண்டை. ரெண்டு பேர் தான், எதுக்கு இருக்கிறதோ 20 பேர். அப்புறம் அவங்களை சமாளிக்க போறாங்கன்னு பார்த்தாலும் போராடி சமாளிக்கிறாங்க. கையில வெட்டும், காலில் வெட்டும், உடம்பு முழுக்க வீசி நல்லா அடி வாங்கியிருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, மொத்தமா கொல்ல போறாங்கன்னு பார்த்தா திருதுப்புன்னு படு வேகமா அந்த மிருகம் வந்து நிக்குது. இவங்களை கொல்ல வந்த 4 பேரை குத்தி கொண்டுடுது. அது மட்டும் இல்லாம சாமுராய்களையும் குத்தி கிழிக்குது. மொத்தமான நசுக்கி தள்ளிடுது. கிடைக்கிறவங்க எல்லாத்தையும் பந்தாடுது. அந்த கேப்ல இவங்க அப்படியே தப்பிச்சாங்கிட்டே ஓடுவாங்க. ஒருத்தன் ஓடியாந்து அதோட முதுகுலயே நறுக்குன்னு ஒரு ஈரை கிடைக்கிடுவான், முதுகுத்தண்டிலேயே இறக்கிடுவான். அதுவும் சாகப்போது போல மிருகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் விடல, எல்லா பேரையும் அடிச்சு நாஸ்தி பண்ணி அவன் மடியில் இருக்குது, எல்லாம் உத்து பார்த்தா தெரியும். குழந்தையோட கண்ணத்துல அந்த புழு முண்டிகிட்டு இருக்கிறது. இவனோட அடுத்த ஆராய்ச்சிக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு, அந்த குழந்தை கிடைச்சிருச்சு. அந்த பக்கம் பார்த்தா செத்து போன இன்ஸ்பெக்டருக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். கூட்டம் முழுக்க ஆட்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க அந்த அம்மா உட்பட. அங்க நம்ம பணக்கார ஃப்ரெண்டு வருவான். இந்தாங்க நண்பர் ஒருத்தர் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வேக வேகமா அந்த கூட்டத்தை விட்டு கிளம்பி போறான். இன்னும் சில இங்க வேலை செய்யக்கூடிய கொரிய மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் கூட்டத்தை விட்டு நழுவி போறாங்க. இவளும் என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாக்குறா. படிச்சு பார்த்தா டாடா பாய் பாய் எழுதிருக்கு. என்ன நடக்குதுன்னு அவளால யூக்க முடியுது. பாமும் வச்சிருக்காங்க போலன்னு சொல்லி விட்டு விறுவிறுவிறுன்னு வெளியில ஓடியார பாப்பா. சொன்னபடியே பாம தான் வச்சிருக்கானுங்க. அதுவும் பாருங்க, சத்தம் இல்லாம வர்றா. இவ மட்டும் தப்பிச்சா போதும்னு எண்ணம். ஆனா இவ பாதி தூரத்தை கடக்கிறதுக்குள்ள பாம் வெடிக்க ஆரம்பிக்கும். பூம் 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 தான். மொத்த பெரிய ஆட்களும் அந்த ஒரே பிளாஸ்ட்ல காலி ஆயிட்டானுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. புரட்சிக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நீ எங்க டீம்ல சேர்ந்துட்டேன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்மளு என்ன எப்பவுமே காம்ராட்னு கூப்பிடாதீங்க, நான் சாதாரண அடகு கடக்காரன். ஏதாவது அடகு வைக்கணுமா கடப்பக்கம் வாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எங்களுக்கும் ஒத்துராங்கிறாப்ல சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்ட. தனக்கு உதவி பண்ண நிறைய பேரை பார்த்து அவங்க கிட்ட அப்படியே சிரிக்கிறான், நன்றி சொல்றான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பிளாஸ்ட்ல உடம்பு முழுக்க எரிஞ்சு போய் கொடூரமான நிலைமையிலையும் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி வீல் சேர்ல இப்படி தாங்க இருக்கிறா. சாகல சொராப்பட்டி வரான். புழு இருக்கக்கூடிய அந்த தண்ணியை கொடுக்குறான். இப்படியே இருந்தீங்கன்னா ஒன்னுக்கு உதவாது, ஒரு நாள் செத்து போவீங்க. பேசாம இதை சாப்பிடுங்க, நான் சொல்றதை செய்யுங்க அப்படிங்கிறான். அவன் இந்த அம்மா எடுத்து குடிக்குமா, தண்ணியவே பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா டம்ளரே எம்டியா இருக்குது. அப்ப பைபிள்ல குடிச்சிட்டாலோ அப்படின்னு நமக்கு தோணும். எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குதே, நமக்கு ஒண்ணு இல்லையா,
சீசன் டூக்கு நம்ம சைடு ரொம்ப வீக் ஆயிடுமே நம்ம யோசிப்போம். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட பாடி பக்கத்துல இருந்த குளத்துல அப்படியே உள்ள முழுகிட்டே போகுது. பின்னாடியே மிருகமும் தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு. இவ பாடி எடுத்துட்டு உள்ள இறங்கிடுச்சு போல. அந்த நிலைமையில கூட தான் பொண்ணோட பாடியை சுத்தி ஒரு கவசம் மாதிரி ஒன்னு உருவாக்குது. ஆனா ஆல்ரெடி நல்லா அடி வாங்கி இருந்ததுனால கொஞ்ச நேரத்துல அந்த மிருகமும் செத்து போயிடுச்சுங்க. அப்படி அது செத்து போனதுமே அதோட மூலையில இருந்த அந்த புழு விறுவிறுன்னு இந்த பக்கம் இறங்கி வருது. சரட்டு நம்ம ஹீரோயினோட வாய் வழியா உள்ள இறங்க டப்புன்னு அவ முழிக்கிறா. அப்ப சீசன் டூல நம்ம சைடும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க போறோம்ன்றது தெரிஞ்சு போச்சா. அதோட கதை முடியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதை எல்லாத்தையும் நியூஸ்ல எவனோ ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஜன்னல திறக்கிறான். சார் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு யாரோ சொல்றாங்க. தப்புன்னு திரும்பி பாக்குறான். புது கேரக்டரோட அறிமுகமா இருக்குது. சீசன் டூல தான் இவன் வருவாப்லோ தெரியுது. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் சீசன் டூ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப கண்டிப்பா நாமளும் இந்த கதையை பேசுவோம். அதுவரை காத்துருங்க. இந்த சீசனை பத்திய உங்களோட ஒப்பீனியன் என்ன? 10க்கு நீங்க இந்த கதைக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வேற ஒரு நல்ல வித்தியாசமான கதையில சந்திப்போம். தேங்க்யூ. முக்கியமான மேட்டர், சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. சொல்லி பல வருஷம் ஆச்சு இல்ல. தேங்க்யூ.